சார், இன்னைக்கு நான் உங்க மத்தியில பேச போற வார்த்தையானது இன்னைக்கு வாசித்த சங்கீதத்திலிருந்து தான் நான் பேச போறேன். 51 சங்கீதத்தை எல்லாரும் அப்படியே கையில் எடுத்து வச்சுக்கோங்க. பைபிள் இல்லாம யாரும் இருக்கக்கூடாது. எல்லாரும் வசனத்தை போட்டி போட்டுட்டு சத்தமா வாசிங்க. முடிஞ்சா நோட்ஸ் எடுத்து எழுதுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. சங்கீதம் 51:12 வாசி. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நான் இன்னைக்கு உங்க மத்தியில உற்சாகமான ஆவியை குறிச்சுதான் என்ன பண்ண போறேன், பேச போகிறேன். அல்லேலூயா. சோ தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு தவறு பண்ணிட்டாரு அவர். அது வரைக்கும் உற்சாகமா நல்லா வாழ்ந்துட்டு இருந்த தாவீதா என்ன பண்ணிருக்காரு, ஒரு தவறு பண்ணோடனே ஒரு சோர்வு அவரை ஆட்கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த சோர்வு வந்த உடனே அவருக்கே தெரியுது, முன்ன மாதிரி என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே, உற்சாகமா காரியங்களை செய்ய முடியலையே அப்படின்னு அவரு உணர்ந்த உடனே என்ன பண்ணாரு, இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்றாரு. என்ன சொல்றாரு, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அதுக்கு மேல சொல்றாரு, திரும்பவும் அந்த ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட உடனே, ரட்சிப்பை பெற்ற உடனே, தேவனை அறிந்த உடனே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. அது நீ தான், அதை வந்து யாராலும் நம்மளால மறுக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு கவலை நம்ம மத்தியில வரதான் செய்யுது. ஆனா அந்த சந்தோஷமானது நீடித்து இருக்க முடியாதபடிக்கு சத்துருவானவன் என்ன பண்ணுவான், நமக்குள்ளார தேவையில்லாத காரியங்களை கொண்டாந்து விட்டுருவான். சோ அது என்ன மாதிரி காரியங்கள் அப்படின்னு பார்த்தா, பாவம். முதலாவது பாவம் தான் நமக்கும் தேவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தடை, ஒரு பெரிய வேலியே பாவம் தான். அப்படிப்பட்ட பாவத்தை உள்ள கொண்டு வந்த உடனே உள்ள முதல்ல இருந்து வெளியில போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சந்தோஷம் வெளியே போயிடும். உற்சாகமாக நம்ம செயல்பட்டு இருக்கிற நம்மளுடைய ஆவி என்ன பண்ணிடும், சோர்ந்து தூய்மிட்டு போகுதுதான் நம்மளால பார்க்க முடியும். அப்ப அப்படி வந்ததுக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டல்னஸ் நம்ம ஸ்பிரிட்ல இருக்கும். ஒரு ஏதோ சபைக்கு போறோம் வரோம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஆண்டவருக்காக கொண்டிருக்கிற அந்த வைராக்கியமானது என்ன பண்ணிடாது, உங்க மேல இல்லாம போயிடும். ஏதோ சரி பார்க்கலாம் அப்படின்னே போயிட்டு இருப்பீங்களே தவிர, ஒரு ஈடுபாடு இல்லாம, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆலயத்துக்கு வருவீங்க போவீங்க அப்படின்லாம் இருக்கும். உங்களுக்கே அது நல்லா தெரியும், அது வெளியில இருக்கவங்களுக்கு தெரியாது, அவங்கவுங்களுக்குள்ளதான் அது தெரியும் உங்களுடைய ஆமை எப்படி இருக்கு அப்படின்றது. வெளியில முகத்துக்கு நம்ம மேக்கப் போட்டு என்னமா கவர் பண்ணி நம்ம வந்துடுறோம். ஆனா உள்ளார ஆவி, உள்ளான மனுஷன் எப்படி இருக்கான், சந்தோஷமா இருக்கிறானா, துக்கமா இருக்கிறானா, இல்ல ஆண்டவருக்கா வைராக்கியமா இருக்கா, அனலா இருக்குதா, இல்ல அசதியா இருக்கிறீங்களா, அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், அடுத்து பிசாசுக்கும் தெரியும். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த தாவீது அவருக்கே உணர்ந்துக்கிறாரு, என் ஆவியிலே ஒரு சோர்வு வந்துருச்சு, அப்ப ரட்சணிய சந்தோஷம் என்னை விட்டு போயிடுச்சு. அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தாவீது எதுல விழுந்துட்டாரு, பாவத்துல விழுந்துட்டாரு. அந்த மேல அடைப்பு குறியில நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, பத்சேபாலிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப பாவத்துக்கு உட்பட்ட பின்பு, ஆஃப்டர் சின். அப்ப அதுக்கு முன்னாடி பிஃபோர் சின் அவர் நல்லா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறார். அப்ப ஆஃப்டர் சின் என்ன ஆயிருது, அவங்க பெற்றிருந்த அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு சந்தோஷம், அந்த உற்சாகத்தின் ஆவி இழக்கும் பொழுது அவங்க வந்து அப்போ அந்த உணர்த்தப்படுறாங்க, ஆண்டவருக்குள்ள அந்த வைராக்கியமா அவங்களால இருக்க முடியல. சத்துருவானான் என்ன பண்றான், அந்த கனெக்ஷனை தூண்டிச்சு விட்டுறாங்க. அப்ப ஆண்டவரோட கிட்ட இருக்கிற நாம அவரை விட்டு வெளியில விலக 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 ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணுது, நடக்கதான் ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம ஆவி பாதிக்கப்படுது. அல்லேலூயா. ஏன்னா அது வரைக்கும் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்க ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ள எந்த ஒரு தீமையான எண்ணங்களோ இல்ல ஆண்டவருக்கு கோணமான காரியமோ நீங்க செய்ய மாட்டீங்க. ஆனா அது இன்றைக்கு அந்த காரியத்துக்கு நீங்க இடம் கொடுத்து செய்ய ஆரம்பிச்சுறீங்களோ, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருவார். அப்ப அது வரைக்கும் உங்களை வந்து அவர் காத்துக்கிட்டே இருப்பார், எந்த பிரச்சனை வந்தாலும் கலந்தாள மகளே நான் உன்னோட இருக்கிறேன் முட்டகையாக அப்படின்னு வசனங்களை சொல்லுவார், காரியங்களை பேசுவார். அப்ப உடனே ஆவியானவர் நம்மோட இருக்கிறதுனால எப்படி ஒரு செல்போன் டவர்ல ஃபுல் டவர் இருந்தா உடனே கால் வந்து ரீச் ஆகுதோ, இல்ல டேட்டா ஃபுல் ஸ்பீட்ல இன்டர்நெட் இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்த டவுன்லோட் பண்ணும்போது குயிக்கா டவுன்லோட் ஆகும், அந்த மாதிரி ஆண்டவரோட கனெக்ட் இருந்தீங்கன்னா அவர் பேசுறது உடனே உங்க காலத்துக்கு கேட்கும். அப்ப உடனே ஒரு ஆறுதல் வரும், உடனே சந்தோஷம் வந்துடும். உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு நாளே முடியாது. அல்லேலூயா.
அப்ப பிசாசு அவ பல வகையான முயற்சி பண்ணுவான், எப்படியாவது அவனை தவிர்த்து விட்டுறணுமே, எப்படியாவது உண்டில்லன்னு பண்ணணுமே, இவன் பயங்கரமா போயிட்டு இருக்கிறானே அப்படின்னு பல வகையில வந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்க ஆமை அவர் ஆமையோட கணக்கில் இருக்குது. அப்ப இடையில நீங்க எதுவும் உள்ள வர்றதுக்கு என்ன பண்ணல, இடம் கொடுக்கல. ஆனா அதே வேலையில நீங்க ஒருவேளை தப்பி தவறி அந்த ஏதாவது இடம் கொடுத்துறீங்க அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, பரிசுத்தாவியானவர் பேசுகிறத உங்க காதுல வந்து உழுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப பக்கத்துல இருந்து ஒரு மனுஷன் என்கிட்ட பேசுறதுக்கும் அவங்க தொலைவுல இருந்து பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப தொலைவுல இருந்து ஒரு மனுஷன் பேசுறதை கேட்டோம்னா கொஞ்சம் அப்படியே கூர்ந்து கவனிக்கணும், என்ன சொல்றாருன்னு தெரியலையே. அப்ப திரும்பி ரெண்டாவது தடவை நம்ம கேட்போம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க நம்ம கேட்போம். அப்ப அவர் இன்னும் அது கேட்க செய்து கொடுக்காம இருக்கிறதுக்கு இன்னும் அந்த அவர் தொலைவுல போக போக அவர் பேசுறதே நம்ம கேட்காத அளவுக்கு நம்மளுடைய செவியானது மந்தமாகிவிடும். அல்லேலூயா. அப்ப அந்த நிலைமைக்கு போனதுக்கு பிறகு நமக்கு என்ன ஆகும்னா, உற்சாகப்படுத்துகிறதுக்கு ஆள் இருக்காது. என்னதான் பக்கத்துல இருந்து ஒருத்தர் உற்சாகப்படுத்தினாலும், பாஸ்டர் உங்களை உற்சாகப்படுத்தினாலும், இல்ல கூட அருகிலாம் அருகாமையில இருக்க விசுவாசிகள் உங்களை உற்சாகப்படுத்தினாலும், பரிசுத்தாவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி வராது. அதுக்கு ஈடே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் பேரே தேற்றுகிற வாழன், அவர் தேற்றுகிற. போன வாரம் என்ன செய்யும் கேட்டீங்க, போன வாரத்துக்கு வந்து நவரும் கர்த்தர் நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார். அப்ப அவருடைய பேரருக்கு நிகரா ஒரு தேற்ற முடியாது. ஒரு தாயை விட ஒரு தந்தையை விட மேலானவர் பரிசுத்தாவியானவர். அப்ப அப்படிப்பட்ட ஆவியானவருடைய தேர்தல் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நிச்சயமா நம்ம ஆவியில கோயில்கள் வந்துடும், ஒரு டல்னஸ் வந்துடும். அப்ப நம்ம என்னதான் நீங்க விழுந்து விழுந்து மண்டி விட்டு ஜோ பண்ணாலும், தங்க கதறி அழுதானா அண்ணிய பார்த்தா பேசினாலும், உங்க மனசுல அந்த சந்தோஷம்ன்றத இருக்காது. அது கோயில்ன்றது வந்துருச்சு அப்படின்னா அந்த டல்னஸ் வந்துகிட்டே இருக்கும். அது நாளாக நாளாக உங்க முகத்துல அது வெளிப்படும். நீங்க என்னதான் நல்லா ஜோ பண்ணாலும் உங்க முகமே காட்டி கொடுத்துரும். அது பொதுவாகவே ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அகத்தினாலே முகத்துல தெரியும். உள்ள என்ன இருக்கோ அது வெளியில வரதான் செய்யும். என்னதான் மேக்கப் போட்டாலும், பவுடர் போட்டு அப்பப்ப நம்பிக்கை வந்தாலுமே நம்ம வந்து அது வெளியில வந்துடும், ஒண்ணும் பண்ண முடியாது. சோ தான் இது பார்த்தாரு, முடிஞ்ச அளவுக்கு அவர் ட்ரை பண்றாரு, என்னமோ இருக்கிறதா அப்படின்ட்டு அந்த பாவம் செஞ்சதே உணர முடியாத அளவுக்கு சத்ருவானவன் என்ன பண்ணிட்டான், அந்த பாவத்துல மூடு வெடித்து இருக்கான் காவிதர். அப்ப அவரு மேனேஜ் பண்ணி அவரு வராரு, எல்லாம் பண்றாரு, ஆனா ஒண்ணும் முடியல. ஒரு நாளைக்கு ஏழு தரம் புதிக்கிறாரு, அதெல்லாம் ரெகுலரா போகுது. ஆனா அந்த ஆவியில ஒரு சோல்வு வந்ததுனால கடைசியா தாவீது என்ன பண்றாரு, அதை உணர்ந்து கொண்டது பிறகுதான் அவருக்கு தெரியுது என் ஆவி என்ன பண்ணிருது, சோல்வடையுது. அவர் எப்ப உணர்த்தப்படுகிறார், அதே அடைப்புக்குரியல வாசிச்சீங்கன்னா, நாப்பாம் தீர்க்க தரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது. அப்ப ஒரு ஆண கத்தரை அமைச்சு உணர்த்த வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு தாவீதுடைய நிலைமை மோசமாயிருச்சு. கத்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவரா இருந்த தாவீது அவருடைய எல்லா திட்டங்களையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, உடனுக்குடன் அறிந்து கொள்வாரு. அதே மாதிரி எந்த விஷயத்த செய்தாலும் கத்தரத்தை போய் விசாரிக்காம அவர் செய்ய மாட்டாரு. இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை கொண்ட தாவீது இந்த பாவத்தை செஞ்சுட்டு அவர் உணரவே இல்லை, நான் வந்து பாவம் பண்ணிட்டேன். ஆனா அவர் செஞ்ச பாவம் பெரிய பாவம் வேற. அப்ப அப்படிப்பட்ட அந்த உணர்த்தி கேட்டவர்களை மாற்றி என்ன பண்ணிடுவான், சாத்தான் நம்ம ஆண்டவர்கிட்ட அடி வாங்க வச்சிருவோம். அப்ப நம்மளும் இந்த நாட்டுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, ஆண்டவர் புரியப்பட்டு இருக்காரு, நம்ம பாடு போயிடக்கூடாது. எப்பவுமே எக்ஸாமின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் வந்து கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறேன்னா, ஆண்டவருக்கு புரியமா இருக்க, ஏதாவது தவறு செஞ்சுட்டேன்னா, இல்ல உணராம நான் பாட்டுக்கு அப்படியே ஒரு கல்லுல ஏதாவது போட்டா ஸ்ட்ராங்கா அது பாட்டு அசையாம இருக்குமோ, அந்த மாதிரி நம்ம கல்லு மாதிரி நம்ம போயிட்டு இருக்க கூடாது. ஏதாவது நம்ம இதயங்களை சதையா ஒரு ஆள் வந்து அவங்களை சுட்டி காட்டும் போது ராஜாவா இருக்கிறார் இப்ப தாவீது, சாதாரண ஆள் வைக்கிறவர் கிடையாது. நாத்தான் தீர்க்கதரிசி போய் சொல்லும் போது அவர் சிங்காசனத்துல ராஜா பதவியில இருக்கிறார் தாவீது. அப்ப அவரும் ஒரு தைரியத்துல தான் போய் சொல்றாரு, கத்தர் அவரை பலப்படுத்தினாரு, போய் நீ சொல்லணும்னா கத்தருக்கு கீழ்படைஞ்சு தலை போனாலும் பரவாயில்ல போயிட்டாரு நாத்தான் தீர்க்கதரிசி. ஆனாலும் தாவீது பாருங்க, ராஜாவா இருந்தாலும் அவர் சொல்லும் போது அந்த வார்த்தை நேரம் இருதயத்துல பாயுது. அப்ப அப்பதான் உணர்த்தப்படுறாரு, ஊவும் நான் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி விழுந்து அழுது புலம்பனதுதான் அந்த சங்கீதம்.
அப்ப அப்படிப்பட்ட தாவீது இதுவரை துதிச்சு பாடிட்டு இருந்தவர் அவருடைய அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபை பாடுறது. அதனால பாட்டுனாலே திரும்பி புலம் ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே இந்த மாதிரி செஞ்சுட்டேன், மன்னிச்சிருந்தேன், அதை அழுக்கிறாரு. தலைவனை ஃபுல்லா அப்படியே கண்ணீரால நனைஞ்சு அப்படியே தொப்பையா நனைஞ்சிருச்சான். அந்த அளவுக்கு அவர் அழுகு கத்திர சமூகத்துல விழுந்து மன்றாடி அதை உணர்த்தப்பட்டதுக்கு பிறகு பாருங்க, அப்ப புது மனுஷனா திரும்பி தாவீது மாறிடுறாரு. அல்லேலூயா. அப்ப அந்த ஏற்கனவே பெற்ற அந்த உற்சாகமான ஆவி அவரை விட்டு போயிருச்சு. அப்பதான் ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே அந்த உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஏன்னா அந்த ஆவியும் அவரை தாங்கிக்கிட்டு இருக்கு. பல விதமான பிரச்சனை தாவீது நம்ம ஒவ்வொரு வாரம் தியானிக்கிறோம் சங்கீத நிலைகள்ல. அப்ப அவ்வளவு பிரச்சனையும் அவரை தாண்டி வர்றதுக்கு அந்த ஆவிதான் அவரை தாங்கிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த ஆவியானவரை விட்டுட்டான். அதுதான் மேல் வசனத்துல ஜெபம் பண்றான், அந்த பரிசுத்த ஆவியானவர் தயவு செய்து என்னை எடுத்துடாதீங்க. ஏன்னா அவருடைய அந்த அத்தியாவசியத்தை புரிந்து கொண்ட தாவீது, அவர் எந்த அளவுக்கு எனக்கு உறுதுணையா இருந்திருக்கிறான்னு புரிந்து கொண்ட தாவீது இப்ப பாவம் செஞ்சுதான் போயிடுவாரு அப்படின்றதே அவனுக்கு நல்லது தெரியும். ஏன்னா ஆண்டவர் குறிச்சு நல்லதா இருக்க ஒரு மனுஷன். ஏன்னா அவரை குறிச்சு அறிந்தாதான் அவரை பத்தி பாட முடியும். ஒவ்வொரு சங்கீதத்திலையும் தாவீது ரிப்பீட்டடா சொன்னதே சொல்லி எல்லாம் அவர் ஆராதிக்க மாட்டார். ஒவ்வொரு சங்கீதத்தையும் பாத்தீங்கன்னா விதவிதமான பேர் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஆண்டவரை இல்ல ஒரு மனுஷனை நீங்க விதவிதமா சொல்லணும்னா அவரை குறிச்சு அறிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஒரு நாலு பாயிண்ட வச்சுட்டு நீங்க 150 சங்கீதம் எழுத முடியாது. அப்ப தாவீது கர்த்தரை குறிச்சு அந்த அளவுக்கு அறிஞ்ச ஒரு துதி வீரர், ஒரு ஜப வீரர். அப்ப அதெல்லாம் அறிஞ்சதுனால அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்ப பாவம் நான் செஞ்சுட்டேன், அடுத்து எனக்கு என்ன நடக்க போகுதுன்றது அவருக்கு நல்லா தெரியும். அப்ப அதெல்லாம் கரெக்டா சொல்லி அழகா தெய்வ சமூகத்துல மன்னிப்பு கேட்டு மன்றாடுறாரு. அப்ப அந்த ஆவியானவர் எடுத்துடாதீங்கப்பா அப்படின்னு கதறாரு. அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, இந்த உற்சாகமான ஆவியை என்னை தாங்கட்டும், எப்படி முன்னாடி என்னை தாங்குச்சோ அதே போல தாங்கட்டும். ஏன்னா தாவீது குறிச்சு ஒரு பிளஸ் பாயிண்ட்ல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் அவர் அவருக்கு அவரே திடப்படுத்திக் கொள்வாராம். அவசியம் கிடையாது, அவருக்கு அவரே என்ன பண்ணிக்குவாரு, தைரியப்படுத்தி போயிட்டே இருப்பாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல கேரக்டரிஸ்டிக் அவருக்கு வருது அப்படின்னா அப்போ அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு உற்சாகமான ஆவி அவருக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு அநேகர் நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது சோர்ந்து விழுகிறதுக்கு காரணம் இதுதான். அப்ப அந்த ஆவியானவர்கிட்ட நீங்க கேட்கும், ஆண்டவரே எனக்கு அந்த உற்சாகமான ஆவி கொடுங்க, பிள்ளைகள் பண்ற டென்ஷன், வேறு ஸ்தலங்களை போனா அவங்க வாத்தியார்கள் பண்றது, இல்ல மேல் அதிகாரிகள் பண்றது, இல்ல பக்கத்து வீட்டுக்காரனால வர டென்ஷன், கூட வேலை செய்யறதுனால வர டென்ஷன், ஃப்ரெண்ட்ஸ்னால வர டென்ஷன், பல விதமான இந்த பிரச்சனைகள் இக்கட்டுகள்லாம் வரும்போது நம்ம சம்டைம்ஸ் சோத்துறோம், என்னடா அது இப்படி ஆகுது, நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது அப்படின்னு. ஆனா அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க ஒருபோதும் சோர்வடைய மாட்டீங்க. அவர் உங்களை என்ன பண்ணுவாரு, தைரியப்படுத்தி உற்சாகப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல நீங்க வாசிக்கும் போது இயேசு சொல்றாரு, மத்தேயும் 26:41 வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய உண்மைகளை சொல்லிட்டு வரும்போது உபதேசங்களை சொல்லும் போது ஒரு பாயிண்ட் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணணும், அதாவது விழித்திருக்கிறது சொல்லும் போது அவேர்னஸ், விழிப்புணர்வோடு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அவேர்னஸ் இல்லாம நம்ம பாட்டுக்கிட்டே சுத்திட்டு இருக்க கூடாது. கிறிஸ்தவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமா எப்பவுமே எப்படி இருக்கணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சத்துரு எந்த வகையிலானாலும் போந்துட்டு வந்துருவான், அவனுக்கு சும்மா சைக்கிள் கேப்ல போந்துருவான்னு சொல்லுவாங்க பாருங்களா, அந்த மாதிரிதான் பாத்துக்கிட்டே இருப்பான். நீங்க கூட ஒரு விஷயத்துக்காக ஒரு வேலை ஜெபம் பண்றீங்க, டயர்டாயிருச்சுன்னா அதுக்காக கூட விட்டுருவீங்க. ஆனா சாதாரண மட்டும் அதை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. இந்த பெர்சிவரன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, விட்டா முயற்சி அவங்ககிட்டதான் இருக்கும், அவன்கிட்ட நீங்க அதை கத்துக்கலாம். ஒரு மனுஷனை குழியில தள்ளணும்னா கடைசி வரைக்கும் போராடுவான் அவன் விழுகிற வரைக்கும். அப்ப அது வந்து நமக்கு விசுவாச பிள்ளைகளாக நமக்கு கண்டிப்பா இருக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த விழிக்கிறது எப்பவுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த ஜெபத்தை விட்டுறவே கூடாது. ஆண்டவர் கூட இருந்துறீங்களா, கடைசி வரையும் உஷாரா இருந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல தவறீங்க அப்படின்னா உங்க பேர் ஸ்பாயில் ஆகுறத விட இயேசுவின் நாமம்னா ஸ்பாயில் ஆகும். இன்னமும் சர்ச்சுக்கு போறாங்க, இயேசு இயேசுன்னு போனாங்க, எவ்வளவு அப்படித்தானே இருக்கிறாங்க அப்படின்ட்டா அப்ப யார் வருத்தப்படுறாங்க?
ஆண்டவர் வருத்தப்பட்டார். அப்ப அந்த நற்சாட்சி கெட்டு போயிருக்கு. அதனாலதான் நீங்க உங்களுக்காக நல்லவங்களா வாழ்றீங்க இல்லையோ, கர்த்தருக்காகவாவது நீங்க நல்லவங்களா இருக்கும். அவருடைய பேரை நீங்க தான் காப்பாத்தும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அவர் உங்களை நம்பி உங்களை தான் இந்த உலகத்துல சாட்சியெல்லாம் வச்சுருக்கிறாரு. அப்ப நீங்க தான், நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்துதான் இயேசுவை நாலு பேர் அவர்கள் அறிந்து கொள்வாங்க. அடைச்சா இவங்கள மாதிரி வாழணப்படா, என்ன ஒரு சாந்த குணமா இருக்கிறாங்க, என்ன ஒரு அமைதியா இருக்கிறாங்க. ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, வேலை செய்யற இடங்கள்ல நீங்க வந்து ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அப்படி இருக்கணும்னா நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும், விழிக்கிறது ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து பண்ணி சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனா மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆவி கத்தர் கொடுத்த ஆவி எப்பவுமே உற்சாகமா தான் இருக்கும், ஆனா நம்ம மாம்சம் பலவீனமா இருக்கிறதுனால நம்ம தவறி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த விழித்திருந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா அந்த ஆவி உற்சாகமா இருக்கிற ஆவி இந்த மாம்சத்தையும் உற்சாகமா பரிசுத்தத்தை காத்து கொள்கிற ஒரு ஒரு சரீரமா அது பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த ஜபத்தை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், சோதனைக்குள்ளாக நீங்க போயிருக்கீங்க. ஸ்டார்டிங் எப்படி வருது, நீங்க சோதனைக்குட்படாதபடி. அப்ப ஏன் ஜபம் பண்ண சொல்றாரு, ஏன் விழித்திருக்க சொல்றாரு ஆவியானவர் அப்படின்னா, நீங்க சோதனையில மாட்டிருக்கீங்க. இங்க தாவீது அந்த 51 சங்கீதம் அடைப்புக்குறியில நீங்க வாசிங்க அப்படின்னா, பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்டான், அப்ப சோதனைக்கு உட்பட்டுட்டான். அப்ப அவன் சோதனைக்குள்ள உட்பட்டிருக்கிறான் அப்படின்னா எதுல தவறிக்கிறாரு தாவீது? ஜபம் குறைஞ்சிருக்கு அவர்கிட்ட. ஏழு தரம் துதிக்கிறதுல ஒரு வேளை குறைபாடு வந்துச்சான்னு தெரியல. அப்ப அந்த விழிப்புணர்வோ இருந்த தாவீது, விழிப்புட்டே அடக்டா இருந்த தாவீது ஒரு இடத்துல எங்க மிஸ் பண்ணிட்டாரு, அந்த ஒரு இடம் பார்த்து கரெக்டா சாத்தான் போட்டுட்டான். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, சாத்தான் அவங்க மேல கண்மோக்கமா இருந்துட்டே இருக்கான். எப்படி ஆண்டவர் அவங்களை 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரோ, என் மகளை நான் பார்க்கணும், என் மகளை கண்காணிக்கணும், வெளியே போயிட்டு வராங்க, வேலைக்கு போயிட்டு வராங்க, நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும்னு தூங்காம கத்தர்மலை என்ன பண்றாரு, ரெண்டு கிழகாம பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதே போல சாத்தான அவங்க கவுந்தருக்கு பார்த்துட்டே இருப்பான். உடல் பிரகாரமாவே எதிரி எடுத்துக்கோங்களேன், ரெண்டு கம்பெனி நடக்குது, போட்டிக்கு நடக்குதுன்னா எதிர்க்கிற கம்பெனி இந்த பக்கத்து கம்பெனி பார்த்துட்டே இருப்பான், இந்த கம்பெனி அந்த இதை பார்த்துட்டே தான் இருப்பான். அப்ப அவங்க வளர்ச்சி அடையும் போது அவங்க எப்படியாவது உங்களை தாண்டி நம்ம பீட் பண்ணணுமே அப்படின்னா, அதே மாதிரிதான் ஆவிக்குரியதுல எதிரி என்ன பண்ணுவான், நம்மளுக்கு புத்து நோக்கிக்கிட்டே இருப்பான். அப்ப ஒரு இடத்துல நீங்க தவறிட்டீங்க அப்படின்னா கரெக்டா அந்த பாயிண்ட அந்த சமயம் பார்த்து உங்களை அட்டாக் பண்ணிடுவான். அல்லேலூயா. அப்ப தாவி இந்த இடத்துல கொஞ்சம் விழிப்பு இல்லாம கொஞ்சம் தூங்கிட்டாரா என்னன்னு தெரியல, கரெக்டா சோதனை கூட கொண்டு போய் சாத்தான் தாவி என்ன பண்ணிட்டான், சிக்க வச்சுட்டான். அதுக்கு பிறகு தாவிக்கு அவர் படா விபாடு பட்டி அந்த உற்சாகம் ஆகிய எனக்கு தாங்கப்படி செய்யப்பா அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏன் அந்த உற்சாகமான ஆகும் இந்த நாட்களில் நமக்கு தேவைப்படுது அப்படின்றத இன்னைக்கு செய்யும். ஏன் அந்த தகவல் திரும்பி அவர் ஜோபம் பண்றாரு, உற்சாகமா அப்படி என்னென்னதான் அவர் தாவி செஞ்சுட்டு இருந்தாரு நமக்கு தெரியல, ஆனா உற்சாகமான ஆவி வந்துருச்சு அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஏழு காரியங்களை நான் இப்ப முன்னா காட்டி கொடுக்க விரும்புறேன். இப்ப வேதாகமத்துல கர்த்தர் சொல்றாரு, உற்சாகமா செய்யுங்க, உற்சாகமா செய்யுங்க. அப்ப அந்த காரியங்கள் எல்லாம் ஏழு காரியத்தை நீங்க செய்யணும் அப்படின்னா அந்த உற்சாகமான ஆவி இருந்தா மாத்திரம்தான் செய்ய முடியும். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். சோ நம்ம வேகமா ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தியானிச்சு அந்த செய்தி நம்ம நிறைவு செய்ய போகிறேன். முதல் காரியம், உற்சாகமா நம்ம என்ன செய்யணும். யாத்திராகமம் 25 இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 25:2 ஆண்டவர் மோசேயை பார்த்து ஒரு சொல்றாரு, அநேக காரியங்களை மோசேக்கு கர்த்தராகிய தேவன் என்ன பண்றாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. மோசே அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு மனுஷன், சிநேகிதர் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப சபையை நடத்துகிற பாஸ்டர் மோசே. அல்லேலூயா. அப்ப அந்த பாஸ்டருக்கு என்ன பண்றாரு, கர்த்தர் சில கட்டளைகளை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. இன்னைக்குமே ஊழியக்காரர்களுக்கு அதுதான், சபையை எப்படி நடத்த வேண்டும், விசுவாசிகள் எப்படி நடத்த வேண்டும், அவர்களுக்கு என்ன போதிக்க வேண்டும் அப்படின்றத பாஸ்டர்களுக்கு ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, போதனை கொடுத்துட்டே இருப்பாரு. அப்ப பாஸ்டர் ஜனங்களை பிரியப்படுத்துகிறவரா இருக்கார் அப்படின்னா ஆவியானவருக்கு செவி கொடுக்க முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் ஆவியானவர் சொல்றது கடினமா இருக்கும். அப்ப பாஸ்டர்களுக்கு தன்னுடைய ஆடுகளை குறித்து நன்கு அறிந்திருப்பாங்க. அப்ப இந்த வார்த்தையுமே ஜனங்களுக்கு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு போக வருமே அப்படின்றது யாருக்கு தெரியும், பாஸ்டருக்கு தெரியும். ஏன்னா அவர் ஆடுகளை குறித்து அறிஞ்சிருக்கும். அப்ப ஆனா ஆவியானவர் சொல்றாரு, இல்ல போய் என்ன பண்ண சொல்லு. இப்ப ஆவியானவர் கட்டளைக்கு கீழ்படுகிறதா இல்ல ஜனங்களை பிரியப்படுத்த பாக்குறதா,
apa umumnya pasca air kerabatnya alaik kepada mereka enak berdoang ya. Ingin jangan lupa ya pada kata mata nggak, anda berita sura, wanita ini prayer kekik itu aja, apalagi suri orang. Apa anaknya air kerabatnya enak berdoang ya, yaitu kodir mereka asal dari kepada orang ya, yaitu kodir ada mereka, awalnya pada nalar be mandemaya orang, awi kiri awal ke. Apa apikana air kerabatnya, apikana mosa itu modal karya enak sura ya, anda berita suri guna kerana. Usaha tu orang ni kerja tu orang niemal, aman tu datang kahani kiri mampu hidup lagi. Mula-mula tu ni kat kiri pada ni ni, usaha tu mami kat kiri tu kahani kiri serba begitu. Hari tu ya, usaha tu mami serba begitu. Apa usaha tu mami kulit tu orang apa ini ada apa di mana kahani kiri kulit tu orang tu suruh bodai kita orang mana kamera orang mana tu, yellow kulit tu suruh orang apa ini nama kita mana kita kulit kita kulit. Usaha tu mami kita berbaik mami kat kiri orang. Kerana mereka kau itu, takkan ada tangan itu yang asyik berikan kepada orang lain. Haleluya, haleluya. Apa mana orang ini, orang ini kau itu? Adalah Aku umur dia, umur sendiri pelajar. Semua tu niaga bodoh tu bodoh, enak mana lah ambil. Ucapan apa ni niaga sendiri pelajar? Kata rena mana ada? Aku sendiri keluar aja. Hari lumia, mana puru amai? Ucapan apa ni niaga bodoh? Adalah mana niaga sokar aja keluar aja. Apa? Enna nala bodoh tu lah ambil perkara ni pelajar sila bina ni baru. Aduh modal leh baru tu pakai. Enna ponnya, ponnya bina enna deh. Dia lah. Niaga bodoh bodoh tu ponnya gold, gold keraya. Apa, bunyinya hari ini sih, anda saudara list beri list. Apa instrumen yang mana nak kaitkan? Apa sambal cuchen kira, apa sambal itu kalau ni apa terang ya? Untuk itu mana perlu main kuda kita nama panjang. Untuk nalar kita perlu dosa nama masih boh. Untuk nalar kita merawat tiung boleh. Untuk nalar kita merawat tiung boleh masih boleh. Ini kita ikut kita kan, mana? Mana korang main kerja kerja jaga jangan sendawa sepatang, okay, right? Untuk mana tu ye? Tiada mukjizat orang main tak kerja tu kurang. Apa ini dah mili mandu baru request pandra, awal ni jangan jangan lepas tu. Ada ni istri betul, orang awal yang kata pada itu. Apa takdirnya hari ini terkata korang pada orang itu agak, yang itu korang buat kerana apa? Nah, David orang yang suatu kumar na ekstra salam buat. Apa salam orang itu beraya apa hari pula bayi sebeli sah itu orang tinggi ni, ha? Kadai, hari itu mail abri orang tinggi ni, na pin pakat lah. Wanita agama sangat terasa cepat, mana? Enak korang berdiri, en kumar na ke salam orang, inu bayi mana melayan kumar yang terang, anak segiannya dia beriyo. Perisal itu deh, awam manusia ni jaga ni, dia orang jaga orang, orang pun yang kat tak pernah, abin dera orang, jadi orang ni dah mampu salam orang jadi. Alhamdulillah, abin ni kan, ni kita nama nanti semua, nama yang kita rasa ni punya kat terus jaga, cina mai sah tu, elah mai sah tu, malay perlahan tu, pericam perlahan berteran. Amun sejenis tu pun, nama nala orang mudi ada ni orang tu pernah deh, salam orang, ada ni anak tu lah, manggil tu guna dia, amal tu anda apa ni, puri perlu orang, tiap tiap kat terus amal macam tu. Apa orang ni? Apa? Ada tuh cari tu beri nala, apa karakter aku bodoh tu? Apa yang mana mandir karakter tu orang ada tu? Aduh, ini puri, cuma cina ada mana ni? Arab mana yang orang ada? Kuda pernah. Apa beri orang ni tu karakter tu? Kalau orang Syria mana cakap karakter tu ni pernah? Apa ni pun beri yang kari ni semua tu? Apa mana itu? Syria orang mana itu? Cina pergi kalau orang karakter tu ni pernah. Hallelujah. Apa nama? Aduh, manusia apa tu? Aku potong apa tu? Aku mana pernah tu? Adalah dalam hidup orang ini nada macam, awalnya orang sahaja ada mekira, orang makam bapa ni juga orang yeriya, orang siriya, segala orang bodoh tu pernah. Apa awalnya pernah dah, desa dalam itu juga raja awal point bodoh tu nara dah antar. Adik pun mau orang itu mana kita nasib orang, awak siapa punya na, orang mana itu dalam boleh, awak beri kaya lah siapa itu kita tu tengok pola pernah. Ani dunia, apa apuli pernah ni kat tempat itu, apa kat tempat itu, apa warga jangan kerja sama ya, segala ni apa mana, kan kita orang. Kita dah ada yang kita lakukan.
அப்ப இன்றைக்குமே ஊழியங்கள் எப்படி நடத்தப்படுகிறது அப்படின்னா காணிக்கையினாலதான் ஊழியம் நடத்தப்படும், இல்லைன்னா நடத்தப்பட முடியாது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அப்ப அதுக்கு கீழ் வசனங்களை நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா தாவீது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த சமயங்களுக்கெல்லாம் சொல்ற, வந்து உங்க காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்துங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் செலுத்த போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஐந்தாவது வசனத்துல எட்டாவது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன், யார் கையில் ரத்தனங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்தின் கையிலே கொடுத்தார்கள். எப்படி இந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, வந்து காணிக்கைகளை ருத்து மருதியத்தோடு கொடுத்ததை பார்த்த உடனே தாவீது என்ன பண்றாரு, சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு வார்த்தையை சொன்ன உடனே ஜனங்க வந்து அது ருத்த மருதியத்தோடு கொடுத்தார்களாம். அப்ப ருத்த மருதியத்தை கொடுத்து நம்ம ஆல்ரெடி வாசிச்சிருக்கிறோம், தாவீது ஆக்சுவலி ருத்த மருதியத்தோடு வாழ்ந்தவர் தான். 120 சங்கத்துல சொல்றாரு, என் வீட்டிலே ருத்த மருதியத்தோடு நடந்து கொள்வேன். அப்ப அவரு அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஜனங்களும் அப்படி செய்ததை பார்க்கும்போது தாவீதுடைய உள்ளம் அப்படிங்கிறது கிடைச்ச நம்ம சொன்ன உடனே கர்த்தருக்காக என்ன பண்ணிருக்காங்க, எல்லாம் உற்சாகமா கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த வசனத்துல ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார்கள். அப்ப கொடுக்கிறதுல நீ என்ன பண்ணுங்க, உற்சாகமாய் கொடுங்கள். 2 கொரிந்தியர் 9:7 கூட நம்ம வாசிக்கலாம் இதை குறிச்சு. அதுதான் இப்போ உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல ஒருத்தர் பிரியப்படுகிறார், அவர் யாரு, தேவன். அல்லேலூயா. அப்ப கட்டாயத்தினால கிறிஸ்தவத்தினால நீங்க வந்து இந்த இடத்துல வந்து நீங்க கொடுக்கணும்னு கிடையாது. காணிக்கை என்பது மனப்பூர்வமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்து கொடுக்கும். ஆமென்னு பார்ப்போம். நீங்க அப்படி கொடுக்கறத வெளியில இருக்கிற இன்னும் தெரியாது, நீங்க உற்சாகமா கொடுக்குறீங்களா இல்ல எப்படி கொடுக்குறீங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா தேவன் அப்ப இருதயத்தை பார்த்து என்ன பண்ணுவாரு, அதுல பிரியப்பட்டவங்க ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாங்க. வேதாகமத்திலேயே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஆலயத்துல எல்லாரும் காணிக்கை போடுறாங்க, அது ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்ப ஏழை விலக போற காணிக்கை பார்த்துட்டு உடனே பாராட்டுறாரு, போட்டதுக்கு 2 காசு தான். அப்ப அது என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க, இந்த வசனத்துக்கு அதை ஒப்பிட்டு வச்சு பார்த்தா அந்த ஏழை இருக்கிற எல்லா பணத்தையும் கொண்டாந்து உற்சாகமா கொடுத்து வந்திருப்பாங்க. அப்ப ஆண்டவர் அதை பார்த்து என்ன பண்ணிருக்காரு, உடனே அந்த இடத்துல அவர் பேரை சொல்லி அவளை வந்து அந்த இடத்துல பெருமைப்படுத்துகிறார். 2 காசு போட்டாலும் அவள் உற்சாகமாய் கொடுத்தாரு சொல்லி. அப்ப அது போலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் கொடுக்கிற கடனால சம்பாதிக்கிற நீங்கள் ஆண்டவருக்காக செய்யும் போது உற்சாகமாக தாராள மனப்பான்மையோடு நீங்க கொடுக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கொடுக்கறதுன்னு வரும்போது நீங்க அதுல வந்து சிக்கனப்படுறதோ இல்ல கஞ்சப்படுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு தாராளமா கொடுக்க வரைக்கலோ, நேரமா இருந்தாலும் சரி, உங்க பணமா இருந்தாலும் சரி, இல்ல உங்க உழைப்பா இருந்தாலும் சரி, ஊதியம் எதா இருந்தாலும் சரி, ஆண்டவர்தான் செஞ்சுட்டீங்க அப்படின்னா அப்படி அன்லிமிட்டடா செஞ்சு பழகும். ஏன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இருக்காரு. வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள், கடலில் இருக்கிற மணல், அப்ப அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் அப்ப அதெல்லாம் என்ன முடியுமா, அந்த அளவுக்கு நம்மளால முடிஞ்சது. அதாவது அப்படியே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளுடைய அந்த மனசு தான், அந்த உள்ளான மனது. அப்ப நம்ம அப்படியே உள்ள கொடுக்கும் போது தாராள மனப்பான்மையோடு செய்யும் போது கர்த்தர் உங்களை தாராள மனப்பான்மையோடு ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அழிவுமையா. அப்ப அந்த நாட்டை கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லாம் என்ன பண்ணாங்க, உற்சாகமாய் கொடுத்து அந்த ஆலயத்தை அரண்மனையாக கட்டி எழுப்புவது போனது செய்தான். அப்ப ஒரு ஆண்டவருடைய ஒரு பிளான் நிறைவேறும் அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கிற விசுவாசிகளும் கர்த்தருடைய பிள்ளைகளும் எல்லாரும் கை கோர்த்து ஒன்றிணையும் போது கர்த்தர் அந்த திட்டத்தை செய்ய முடிகிறார். அது பின்னாடி செய்து முடியப்படும் பொழுது பெரிய மகிமையா இருக்கும். அல்லேலூயா. அந்த ஆலயத்தை பார்ப்பதற்கு எல்லாம் வந்தாங்க. அப்ப சாலமோனுடைய ஞானம் மிகப்பெரியது என்று எல்லாம் போற்றி எல்லாம் செய்யறதுக்கு பின்னாடி பக்கபலமா இருந்தது அந்த ஜனங்கள் சபையர் யாவும் கை கோர்த்தாங்க. அப்ப இந்த நாட்களையும் சபையராகிய நீங்கள் கை கோர்த்து இணையும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால முதலாவது நம்ம பார்த்தோம், உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். இரண்டாவது நம்ம வாசி 1 Samuel 28:9 இதுவும் அடுத்து சாலமோன் அண்ட் தாவீது பத்தி வருகிற ஒரு சம்பவம் தான். அப்ப ஒரு தகப்பனா இருக்கிற தாவீது என்ன பண்றாரு, சாலமோனுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறார். இன்னைக்கு அநேகர் தகப்பன்மார்கள் இல்ல தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க பண்ண தவறுனாலதான் இன்னைக்கு பிள்ளைகள் வழிமாறி போயிட்டு இருக்கிறாங்க.
அது நீங்க அனைவருக்கும் தெரிய மாட்டேங்குது. பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நீங்க நடத்துனீங்கன்னா அவன் அந்த வழியை விட்டு வெளியே போகவே மாட்டான். ஆனா பல பேர் திருப்பாடு அவன் வழியை வெளியே போயிட்டான் அப்படின்ற திருப்பாடு நம்ம என்ன பண்றோம், வந்து ஆண்டவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, இவ்வளவு நாள் நான் சர்ச்சுக்கு போனேன் என் பிள்ளைங்க கேட்டுக்காங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ நீங்க கரெக்டா செஞ்சிடும். ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறவங்க, அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க, பெற்றோரா இருக்கிற நீங்கள் உங்க பிள்ளைகளை அந்தந்த வயசுல அதுக்கு ஏற்றபடி இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அறிவுரைகளை சொல்லி 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 வளர்த்தீங்கன்னா தான் அவன் கீழ்படிவான். நீங்க ஏதோ ஒரு கவலைகளை மனசுல வச்சுட்டு பிள்ளைகளை என்னமோ போயிட்டு போறான்னு சொன்னீங்கன்னா அவன் போயிட்டு வளர்ந்துருவான். கடை 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 பிள்ளைங்க வந்து ஏதோ அப்படியே இருக்கிறாங்க, சின்ன பையனானே இருக்க முடியாது. அந்தந்த வயசுல கரெக்டா நீங்க சொல்லிடும். அப்புறம் அவன் கடை கடை கடைன்னு வளர்ந்ததுக்கு பிறகு நீங்க அவனை திருத்து பார்ப்பீங்க. ஆமா, அதுல அந்த 4 வருஷத்துல கெட்டு போயிருக்கும். அவன் அவன் நினைக்கிறது தான் ரயிலு நடந்துட்டு இருப்பான், சொல்றத காதல வாங்க மாட்டான். அப்புறம் உங்க பெரிய தலைவலி தான் உங்களுக்கு அவனை பெற்று ஏன்டா பெற்றோம்னு இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும்னா கரெக்டா வேதத்தை பாருங்க. நான் நீங்க கரெக்டா அந்த சின்ன வயசுல இருக்கும் போதே இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டே இருக்கிற சாலமோன் நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அப்படி என்ன சொல்றாரு, உற்சாகம் பண்ணது உடனே என்ன பண்ண, கர்த்தரை சேவி, serve your Lord with a willing heart, willful heart, a willful spirit ஓட நம்ம சேவை பண்ணணும். அல்லேலூயா. அப்ப ஒரு ஆண்டவரை சேவிக்கிறதுல கூட ஒரு உற்சாகம் தேவைப்படுதாம். அப்ப ஆண்டவரை குறிச்சு ஆராதனை அறிஞ்சதுக்கு பிறகு அவர் ரசிக்கப்பட்டதுக்கு பிறப்பட ஒவ்வொரு வாரமும் நீங்க வர்றீங்க. அப்ப ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும், ஒரு உற்சாகத்தோட. தேவோட வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும், ஒரு உற்சாகத்தோட. நான் பைபிள் வாசிக்க போறேன், கட்டத்தினோட பேச போறாரு, பைபிள் வாசிக்கணும்னா மாஸ்டர் திட்டுவாரே அப்படின்னு வாசிக்க கூடாது. இப்போ ஃபோன் பேசினா மாஸ்டர்மா எடுக்கணும் அதுதானே கேட்பாங்க, அதுக்காக வந்து நம்ம ஒரு 4 வசனத்தை படிச்சிருவோம்டா அப்படின்னு படிக்கக்கூடாது. அப்போ ஒரு ஆர்வத்தோட உற்சாகத்தோட நம்ம வேத வாசிக்க போறேன், அப்பா என்கிட்ட பேச போறேன், அதுபடி நான் செய்ய போறேன். இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போக போறேன், கர்த்தருடைய வார்த்தனை கேட்க போறேன், ஆண்டவர் ஆராதிக்க போறேன் அப்படின்னு ஒரு உற்சாகம். இன்னைக்கு ஊழியத்துக்கு பாஸ்டரோட நான் போக போறேன், அவரோட சேர்ந்து ஊழியம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு உற்சாகம். அப்ப எந்தெந்த விஷயத்துலலாம் ஆண்டவர் சேவிக்கும் போது நீங்க வர்றீங்களோ ஈடுபடுறீங்களோ அதை வந்து ஒரு முழு கணத்தோட, ஒரு முழு ஈடுபாட்டோட, ஒரு உற்சாகத்தோட நீங்க செய்யணும் அப்படின்னு ஏசப்பா விருப்பப்படுறாரு. அலேலூயா. அப்ப தாவீது அப்படி செஞ்சிருக்கிறாரு. அதை செஞ்சதை அவர் சும்மா விடாம அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் போதிக்கிறவரா ஒரு நல்ல தகவலா காணப்படுகிறார். அப்ப நீங்க பெற்றோர்களா எண்ணீங்கள், அதை நீங்க அந்த ஸ்தானத்தை பண்ணக்கூடாது. அதுல இருந்து கற்றுக் கொடுக்கிற பாடமானது உற்சாகமா சேவிக்க நம்ம தவறி விடக்கூடாது. அலேலூயா. அப்ப சேவிக்கும் பொழுது என்ன பலன் கிடைக்கிறது, வெளிப்படுத்தல் 22:4 வாசிங்க. வேதகாந்தினுடைய கடைசி புஸ்தகம், கடைசி அதிகாரம். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற பிளஸ். அவருடைய ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க, அவரை சேவிக்கிறார்கள். சேவிக்கும் போது முதல்ல நீங்க அவங்க தவறு சமூகத்தை தரிசிக்கிறீர்கள். அப்ப ஆண்டவருடைய வருகையின் போது நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவர் இருக்கிற அந்த ஸ்தானத்துல, அந்த இடத்துல, அந்த சமூகத்தை நீங்க அந்த நீங்க நீங்க பாக்குற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்ப அது வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் உற்சாகமா சேவிச்சுக்கிட்டே இருக்கணும். அலேலூயா. சேவிக்கிறதுனா என்னது, ஊழியம் பண்றது. அப்ப ஊழியம் பண்ணிக்கலாம், உங்க பேரு ஊழியக்காரர்கள், அவ்வளவுதான். அப்ப அவங்களுக்கு அந்த நாம கொடுக்கப்பட்டாலே இங்க சொல்லிடுறாங்க, அவரோட ஊழியக்காரர்கள் அவரை சேவிப்பாங்க, அவ்வளவுதான் விஷயம் புரிஞ்சு. அப்ப அவருடைய சமூகத்தை தரிசிச்சுக்கு பிற்பாடு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த நாமம், அவருடைய நாமமானது உங்க நெற்றியின் மேல என்ன பண்ணியிருக்கோம், போடப்பட்டிருக்கும். அதுதான் உங்களுக்கு அடையாளம். இப்ப பரலோகத்துல நீங்க வாழும் பொழுது உங்களுடைய ஐடென்டி கார்டு அதுதான், உங்க நெற்றியில அவருடைய நாமத்தை கதை போச்சுவார். அப்படியே சிம்பிளா வச்சு அப்படி ஆணி அடிச்ச மாதிரி ஒரு முத்திரைய போட்டுட்டாரு அப்படின்னா அவ்வளவு, அதுதான் உங்களுக்கு அடையாளம். அப்ப அது உள்ள போறதுக்கு வெளியே வரதுக்கு அது இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா தூதர் நம்மளை உள்ள விட்டுருவாங்க. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்களேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை, உற்சாகமா சேவிக்கணும். நீங்க அனைவரும் சேவிக்கிறதுக்கு ரெடி, ஆனா உற்சாகமா செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்களா? கொடுக்கறதுல உற்சாகம் பார்த்தோம், இப்ப சேவிக்கிறதுலயும் அந்த ஒரு உற்சாகத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். மூன்றாவது நாம் என்ன பார்க்கலாம், 2:29-34. ஆயிரம்
மூன்றாவது காரியம் எதுல உற்சாகமா இருக்கணும்னா, தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வதில் உற்சாகமா இருக்கணும். அவரவர்கள் உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்றதுல எப்படி இருக்க மாட்டீங்க, உற்சாகமா இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறார், அவர் பரிசுத்தத்தில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அப்ப நம்ம பரிசுத்தம் பண்றதுல நம்ம உற்சாகமா இருக்கணுமா, அப்படின்னா என்ன இருக்கும், நாளுக்கு நாள் நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி தினசரி நீங்கள் குளிச்சு உங்க சரீரத்தை சுத்தமா வச்சுக்கிறீங்களோ, உங்க உள்ளான மனுஷனையும் நீங்க என்ன பண்ணணும், நாளுக்கு நாள் ஆண்டவனுடைய ரத்தத்தினால கழுவி கழுவி சுத்திகரித்து அவனை பரிசுத்தம் பண்ணி கொள்வதுல நம்ம உற்சாகமுடையவர்களா இருக்கணும். அதுல சோர்வு பெறக்கூடாது. அதுல சோர்வு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, உங்களை அறியாமலே அந்த அழுகுக்கு நாளுக்கு நாள் சேர 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 அது பெருசா மாறி, ஒரு சின்ன டாட்டா இருக்கிற அழுக்க அழிக்கிறதுக்கும் சட்டப்பெல்லாம் அழுக்கான சட்டைய அது துவைச்சு சுத்தம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப இட் வில் டேக் டைம். நீங்க நேரம் எடுத்தீங்க அப்படின்னா சுத்தம் பண்றதுக்கு அப்புறம் நேரம் ஆயிடும். அப்ப நாளுக்கு நாள் உடனுக்குடன் நம்ம வந்து அது பரிசுத்தம் பண்ணி கொள்வதில் உற்சாகமா இருக்க பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதுல இங்க பாருங்க, இங்க ரெண்டு விதமான குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க. ஒன்று லேவியர், அடுத்த ஆசாரியர். இவங்க ரெண்டு பேருமே கர்த்தருடைய ஊழியர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகிறார்கள். அப்ப இவங்க ரெண்டு பேருமே போட்டி வருது பாருங்களேன், அது எப்படி போடப்பட்டிருக்கு, தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள லேவியர் ஆசாரியரை பார்த்து மன உற்சாகம் பண்ணவா என்றார்கள். இப்ப ரெண்டு பேருமே உற்சாகம் இருக்கு, மன உற்சாகம், ஆனா அதுல கூட ஒரு போட்டி, அவங்கள்ட்ட நம்ம ஒன்னும் உற்சாகமா நம்ம செஞ்சிடணும். அப்ப ஆண்டவர் இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுவார், நீ விசுவாசிகள் கூட இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை நீ வளர்ந்து கொள்ளணும். பரிசுத்தம் பண்ணி கொள்றதுல, கத்துக்காக கொடுக்கறதுல, அவரை சேர்க்கிறதுல நீங்க என்ன பண்ணணும், போட்டி போட்டு செய்யணும். மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம அது செய்யறாங்க, இதுல நம்ம போட்ட போட்டோம் நீங்க நிறைய நிறைய பேர். அப்ப நிறைய நேரங்கள் அப்படி விடாத படிக்கு, இவங்க எப்படி கத்தது ஒழுங்கா தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களா இருக்கிற ஆசிரியர்களும் லேவியர்களும் அவர்களும் போட்டி போட்டு செய்யறாங்களா. அப்ப அதுல பாருங்க, அதுல யார் முந்திக்கிட்டது, லேவியர் முந்திக்கிட்டு செய்யறாங்க. நாங்க பரிசுத்த மட்டவர்கள் நம்ம முந்திக்கணும், நம்ம கத்தருக்கா பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா பரிசுத்தத்தை கத்தர் அவ்வளவு விரும்புவார். ஒரு மனுஷன் அப்படி பாவத்தை வெறுத்து கத்தருக்காக நிக்கிறான், பரிசுத்தமா இருக்கிறான் அப்படின்னா, மத்தவங்க மரதெல்லாம் பாஸ்டர்ஸ் மரதெல்லாம் வேறுபட்டாலும் கூட ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான அப்ப கத்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கத்தருடைய பிள்ளைகள் பிள்ளைகள் மாத்திரம்தான் இங்க போக முடியும், கத்தருடைய ஆலயத்துக்குள்ள போக முடியும். முதல் வேலையை அவன் அதை செய்வான். ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, தேவாலயத்துக்குள்ளார வந்து சங்கீதங்களை பாடுவது தேவிகளோட வேலை. மூன்றாவது என்ன பண்ணுவாங்க, சங்கீதங்களை பாடும்போது சும்மா பாட்டு மட்டும் இல்ல, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறது, அதுவும் லேவியர்கள் மாத்திரம்தான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிப்பாங்களாம். நான்காவது என்ன பண்ணுவாங்க, தேவாலயம் பழுது அடைஞ்சிருச்சு, வேற ஒரு ஆலயம் நம்ம கட்டணும், கத்திரிக்காக உங்கள் புது ஆலயத்தை கட்டணும், இல்ல நிதியை திரட்டணும் அப்படின்லாம் இருக்கணும், இல்ல தேவாலயத்தை பராமரிக்கணும், வெளியில செடி கொடிகள் இதெல்லாம் இருக்கு நீட்டா மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் யாருதான் செய்யணும், இந்த லேவியர்கள் தான் செய்யணும். அப்ப இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் தேவாலயத்துல செய்யற இந்த வேலைகளுக்காக செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் தான் இந்த லேவியர்கள். அல்லேலூயா. கடைசியா மக்களுக்கு நியாயம் விசாரிச்சு செய்யறதும் இவங்க தான் செய்யணும்.
அப்ப இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது இதுல என்னன்னு வந்துச்சு, அப்ப ஆசாரியர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தாண்டி அடுத்தபடியான வேலைகள் ஆசாரியர்கள் செய்வாங்க. அவங்க என்னென்ன வேலைகள் செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவ நிவர்த்தி, அதாவது உள்ள வர ஜனங்கள் பாவம் பண்ணிருந்தாங்க, அது நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு காரியத்தை செய்யும். அப்ப ஏரியாவின் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த பாவம் செஞ்சுட்டானா இதுக்கு பிரயாசிதமா இதை செய்யும், அவன் இந்த பாவம் பண்ணிட்டானா இது பிரயாசிதமா இதை செய்யும். அது பழைய பாட்டு நாட்கள் நான் சொல்றது. அப்ப அதை செய்யறதுக்கு இந்த ஆசாரியர்கள் தான் அவங்க சார்பில் பாவங்களுக்கு செய்வான். அப்ப அவனை பரிசுத்தம் பண்ணி, அவனை சுத்திகரிச்சு, அவனை பாவங்களை பண்ணிச்சு எல்லாம் வெளியே வர்றதுக்கு ஆசாரியர்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ரெண்டாவது அபிஷேகம் பண்ணுவார்கள். இந்த ஆசாரியர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அபிஷேகம் செய்யறதுக்கு ஆசாரிய கூட்ட கணக்கு தான் இருப்பாங்க. அடுத்து எக்காலத்தை ஊதி கூறியை வாசிக்கிறது, அதாவது ஒரு யுத்தத்துக்கு போகும்போது கத்தோடைய பிள்ளைகள் யுத்தத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்க ஆண்டவரை சார்ந்து தான் இருப்பாங்க. அப்ப அந்த அந்த ஃப்ரெண்ட் ரோட நின்று கத்தோடைய ஊழியர்களா இருக்கிற அந்த ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதி யுத்தத்துக்கு அந்த ராணுவத்தை அனுப்பி வைப்பாங்க. இப்போ போய் வெற்றி பெற்றுட்டு வாங்க அப்படின்னு, அது என்னன்னா ஒரு பிளஸ் பண்ணி அனுப்புற மாதிரி அது. அப்ப பாஸ்டர்ஸ் நின்று ஆசிரியர் அனுப்புற மாதிரி அது. அப்ப அவங்க அது அந்த வழி செய்யறதுக்கு யார் தான் செய்யணும், அவங்க ஆசிரியர்கள் தான் வந்து செய்யறாங்க. அடுத்து வந்து ஆராதனை செய்யறது, ஜனங்களால் அவளை சீக்கிரம் போய் ஆலயத்தில் நின்று ஆராதனை பண்ணிட முடியாது. அப்ப ஜனங்கள் சார்பில் ஆசாரியர்கள் நின்று ஆண்டதுல ஆராதனை செய்வாங்க. அப்ப கடைசி அந்த நியாய விசாரிக்கிறது ஆசாரியர்கள் செய்வாங்க. ஆனா அவங்க நியாய விசாரிக்கிறது தாண்டி தீர்ப்பு சொல்றது இவங்க கரத்துலதான் இருக்கு. அவங்க என்ன தீர்ப்பு வழங்குறாங்களோ அதுதான் தீர்ப்பு. நீ தப்பு செஞ்சுட்டானா கொண்டது சபையில நிப்பாட்டிடுவாங்க. அப்ப அவங்க நியாயம் விசாரிச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ற மாதிரி பண்ணி அது ஒரு தீர்ப்பு சொல்றவங்களுக்கு ஆசாரியர்கள் தான் செய்வாங்க. சோ இத்தனை காரியங்கள், அப்புறம் உபதேசம் பண்றது, ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறது, எல்லாம் ஆசாரியர்கள் செய்யறாங்க. அப்ப அந்த ஆசாரியரை தான் புதிய ஏற்பாட்டுல வரும்போது இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் மாறுகிறார். அடையா இந்த ஆசாரியர் செய்யற வேலைகள்லாம் நீங்க இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வேலையா நான் சொன்னேன், அபிஷேகம் பண்றது, பாமண்டபத்தை செய்யறது, ஆராதனை பண்றது, ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறது, உபதேசம் பண்றது, இது எல்லாமே புதிய ஏற்பாட்டை யாரு செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து செய்தார். அப்ப அதுதான் கொரிந்தில நம்ம பவுல் எழுதின நிருபங்களை வாசிக்கும் போது பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆசாரியர்களுக்கெல்லாம் மேலானவர். அது மாத்திரம்ல ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டா நீங்களும் நானுமே ஆசாரியரா மாறிடுறோம். அல்லேலூயா. அப்ப கத்திர ஊழியக்காரனா நம்ம மாறிடுறோம். அப்ப இவங்க ரெண்டு பேரும் அதான் போட்டி போடுறாங்க, லேவியர்களும் ஆசாரியரும் ரெண்டு பேரும் கத்திர ஊழியத்தை செய்கிறவங்க. ஆனா போட்டி போட்டு பரிசுத்தம் பண்றதுல அவர் ஒரு ஒரு என்ன ஒரு காம்படிஷன் நடக்குது. அப்ப நீங்க கத்திரோடைய விசுவாசிகள் என்ன பண்ணணும், உங்களை சுத்திகரித்து கொள்கிறதுல ரொம்ப போட்டி போட்டு சுத்தம் பண்ணணும். நம்ம வாசித்த 51 சங்கீதத்துல தாவது சுத்திகரிப்பை பேசுற ஈசோப்பினால் என்ன சுத்திகரிங்கப்பா, எங்களை கழுவி எழுந்த ராஜா, நாங்க அப்போது உறைந்த மலையை போல வெண்மை ஆகும். அப்ப கழுவுற குறிச்சு தாவது ராஜா அறிவிருக்கிறாரு பண்றேன். அப்ப எந்த அளவுக்கு நீங்க உங்களை உற்சாகம் பண்றதுல, அந்த பரிசுத்தம் பண்றதுல உற்சாகமா இருக்கீங்களோ, கத்தரோட இறங்க வந்து உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு, உங்க தோஷத்தை மன்னிச்சு, உங்க சாபத்தை மன்னிச்சு என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு. அப்ப ஆசீர்வாதம் வர்றதுக்கு தடையா இருக்கிற இந்த காரியங்கள் அளவுக்கு நீங்க கிளீன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்ப கத்தரோட பிள்ளைகள் இதெல்லாம் குறிச்சு ஆக்கி போடுது. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும், அபியாசப்படுத்தும் பொழுது கத்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சோ மூணு உற்சாகத்தை பாத்துட்டோம். ஒண்ணு என்ன சொன்னேன், கொடுக்கிறதுல உற்சாகம். ரெண்டாவது கத்தரை சேவிக்கிறதுல உற்சாகமா இருக்கணும். மூன்றாவது உங்களை நீங்க சுத்திகரித்துக் கொள்றதுல எப்படி இருக்கணுமா, நீங்க உற்சாகமா இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். ஓகே, நாலாவது காரியத்தை நம்ம போகலாம். 2 Corinthians 20:31 வாசம். ஓகே, திரும்பி அந்த ரெண்டு குரூப் வந்துட்டாங்க, யாரு, லேவியரும் ஆசாரியரும். எல்லாம் யாருன்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். அப்ப அவங்க வந்து ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு சொல்றாங்க, அவங்களுக்கு வர சபையாருக்கு என்ன சொல்றாங்க, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி கடைசியா கட்டளையிட்டான் அப்படின்னு வருது. அப்ப கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமா கை கொள்ளணும், அதுதான் 4வது பாயிண்ட். கை கொள்றதை தாண்டி உற்சாகம், கர்த்தர் என்ன கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், என்ன நியாய பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார், அப்ப அந்த சட்டங்கள், நியாய பிரமாணங்கள், கட்டளைகள், கர்த்தர் கொடுத்த அறிவுரைகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கை கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி கட்டளை இட்ட உடனே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜனங்க 5வது வசனத்தை கடைசியில பாத்தீங்கன்னா, சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூர்ணமாய் கொடுப்பார்கள்.
அப்ப கர்த்தருடைய கட்டளையில ஒரு விதமான கட்டளை அந்த தசமபாகம் என்பது. அப்ப ஆசாரியர் என்று சபையில வந்து போதிக்கிறாங்க, கட்டளை சொல்றாங்க. அப்ப ஜனங்கள் என்ன பண்றாங்க, உடனே கீழ்ப்படிஞ்சு ஆண்டர் பேசிட்டா நம்ம உடனே செய்யணும்னு சொல்லி தசமபாகத்தை பரிபூர்ணமா கொடுத்தாங்க. அப்ப அதுல வந்து குறைந்து வைக்கலன்னு அர்த்தம். அப்ப தசமபாகம் என்பது நம்ம ஆல்ரெடி தியானம் பண்ணிருக்கோம், பத்துல ஒரு பாகம். அப்ப அது சரியா கணக்கு போட்டு, அப்ப அந்த காலத்துல எப்படி தசமபாகம் கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த ஆசாரிய லேவியர்கள் என்பவர்கள் 12 கோத்திரத்துல இருந்து வந்தவங்க. அப்ப 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தார் தான் யாரு, லேவியர்கள். அப்ப இந்த லேவியர்கள் என்பவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காகவே கர்த்தர் அவங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கிறது. வேற எந்த வேலையும் நீ செய்யக்கூடாது, என் வேலையை மட்டும்தான் நீ செய்யணும், முழு நேரமா செய்யணும். அப்ப இன்னைக்கு வரவுடைய கட்டளைக்கு அதுதான் கட்டளை. லேவியர்களோட இணைக்கப்பட்டவர்கள் தான் ஊழியர்களா இருப்பாங்க. அப்ப அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீ வெளியில போய் சம்பாதிச்சு சொத்து சேர்க்கறது, சுமம் சேர்க்கறது, அதெல்லாம் யூ ஷுட் நெவர், யூ ஷுட் நாட் டு டச் அப்படின்றது. அப்ப அவங்க என்னதான் பண்றது, பிள்ளைங்களுக்கு என்ன பண்றது? அப்ப அந்த ஒரு கோத்திரத்தை தாண்டுனா மத்த எத்தனை கோத்திரம் இருக்கு, நீ 11 கோத்திரத்தை வாங்கல் இருக்கிறாங்க. அப்ப அவங்களே என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு நிலங்கள் அவங்க வச்சுக்கலாம், சம்பாதிக்கலாம், விவசாயம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு என்ன கட்டளை அப்படின்னா, அந்த 11 கோத்திரத்தார வந்து இந்த நேர் கோத்திரத்தாருக்கு என்ன பண்ணணும், அவங்களுடைய நிலத்திலிருந்து வர பலன்ல இருந்து 10 பாகம் தசம பாகமா கொடுக்கணும். அதுதான் கட்டளை கொடுத்த கட்டளை. அப்ப லேவியர்கள் எதனால படைக்கப்படுறாங்க, அந்த 11 கோத்திரத்தார் கொடுக்குற அந்த தசம பாகத்தினால இவங்க படைப்பாங்க. அதை வச்சுதான் அவங்க படையை கொண்டு நடத்தணும், ஊடகத்தை பார்த்துக்கணும், சபையை பார்த்துக்கணும், எல்லாமே பண்ணணும். அதுதான் கட்டளை. அப்ப அந்த கட்டளையை இங்க வந்து லேவியர்களும் ஆசாரியர்கள் நினைவுபடுத்துறாங்க. ஏமாற்றுறீங்க கர்த்தர் அதுல தான் பார்த்துட்டே இருப்பார். தசமபாகம் என்பது என்னது, அந்த காலத்துல ஜனங்கள் நிலத்துல விதைச்சாங்க, அவங்களுக்கு ஒரு 10 ஆப்பிள் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா 10 ஆப்பிள்ல ஒரு ஆப்பிள் கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் அப்போ அப்படிதான் கொடுத்தாங்க. அப்ப ஆப்பிள்னு சொல்லும் போது அதை வந்து மாசம் மாசம் ஒண்ணா நம்மளால கொடுக்க முடியாது. அப்ப ஆப்பிள் போது எப்பதான் விளையும், வருஷத்துல ஒரு தடவை இல்லைன்னா 6 ஒரு தடவை, விவசாயம் கணக்கு அப்படிதான் வரும். சோ வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் விளைஞ்சதெல்லாம் கணக்கு வச்சுட்டு ஒரு சாக்கு மூட்டை நிறைய எடுத்துட்டு வந்து கத்திரத்த ஆலயத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க என்ன விவசாயம் பண்றாங்களோ, இல்லை என்ன நிலத்துல பலன் வருதோ அதை கொண்டு வந்து கத்திரத்த ஆலயத்துல தானியங்களை போடுவாங்க. அவங்க கொண்டு சம்பாதிச்சிருந்தாங்கன்னா நகைகளை கொண்டாந்து கொடுப்பாங்க. ஏதாவது ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் கட்டளைகள் வந்துச்சோ கொண்டாந்து அந்த கத்திரத்த ஆலயத்துல கொடுத்துட்டு அதை யாருக்காக கொடுக்குறாங்க, கர்த்தருக்காக கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்ப அதை கொடுத்துட்டு அவன் பழி போயிட்டே இருப்பான். அப்ப இந்த நாட்கள்ல ஏன் தசமமாக மாசத்துக்கு ஒரு தடவை வச்சிருப்பாங்க, நீங்களும் எப்படி சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு வருமானம் எப்படி வருது, டெய்லி வருதா, மாசத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை வருதா, டெய்லி வருது, மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த நாட்கள்ல வச்சிருக்கிறாங்க. அப்ப அதனாலதான் நீங்க வர மாசத்துல வர மொத்த வருமானத்துல இருந்து 10% சரியாக நீங்க பிரித்து நீங்க போடுற சபையிலையும் என்ன பண்ணணும், அந்த ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து அந்த கைகளை வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாதான் உங்களுடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அறிவுமையா. அப்ப இன்ன வரைக்கும் சபையில அது ஒரு கட்டளை எல்லாம் பின்பற்றப்படுது. அது கொடுக்கறதுனால அனைத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று கூட சர்ச் குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டருடைய 1 வீடியோ போட்டிருந்தாங்க. பாஸ்டர் அவர் பாஸ்டர் பேரு ஜஸ்டின் மோசஸ் நினைக்கிறேன். அவர் 6 இருந்தே ஒரு டப்பா வச்சிருப்பாங்க நம்ம வீட்டுல. அந்த டப்பால போய் இது என் அப்பனாகிய தேவனுக்கு, அதாவது அப்பாவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படின்னு போட்டுட்டு அவர் டெய்லியும் வர வருமானத்துல இருந்து கொண்டு போய் அந்த டப்பால கரெக்டா கொண்டுருவாங்க. ஏன்னா அப்பெல்லாம் வந்து பேங்க் சிஸ்டம்லாம் கிடையாது, தினக்கூலியால இருந்திருப்பாரு ஒருவேளை, இல்ல அன்றாட அவர் ஊழியக்காரர் தான், அதனால அன்னடிக்கு வர காணிக்கைகளை இந்த மாதிரி வர்றதுனால நம்ம மறந்துடுவோம் அப்படின்ட்டு அன்னடிக்கு ஒரு 10 வருமானம் வந்தா கூட 1 கொண்டு போய் நூண்டிகள் விட்டுறது. அப்ப அந்த மாதிரி அந்த 6 அவர் 100 அந்த மாதிரி சேமிச்சு ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு சபைக்கு போய் கொடுத்துட்டு வந்துருக்காரு. ஏன்னா அவர் ஒரு ஊழியம் பண்றாரு, வேற ஒரு ஊழியக்காரருக்கு கொடுத்தாரு. அப்ப 100 ஆரம்பிச்சு 150 200 இப்படி கேள்வி ஆரம்பிச்சு இன்னும் வரைக்கும் அந்த பழக்கத்தை அவர் உடலையா. இன்னைக்கு வந்து அந்த எத்திலையும் டப்பாவா இருந்தது பெரிய பக்கெட்டா மாறிடுச்சாங்க. அது நோயா அப்படின்னு என்ன அர்த்தம், கர்த்தர் அவருடைய வருமானத்தை பெருக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீ பக்கெட்டா இருக்கிறது நாளைக்கு பேரலா கூட மாறணும்.
அப்ப கர்த்தர் நீ என்ன அளவுக்கு உண்மையா அப்படி கொடுத்துட்டே இருக்கீங்களோ உங்க இருதயத்தை கர்த்தர் பார்த்து அந்த எல்லையை அவர் பெருக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஆசீர்வாதத்தை அவர்கிட்ட வாங்கிக்கணும்னா சம்திங் நம்ம ஏதாவது செய்யணும். அவருக்காக வைராக்கியமா உண்மையா நீ அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சின்ன காணிக்கையா இருக்கட்டும், பெரிய காணிக்கை இருக்கட்டும், அது பத்தி மேட்டர் இல்ல. நீ கொடுத்தது 10 ரூபாய் இருந்தாலும் கர்த்தருக்கு உண்மையா அந்த இருதயத்தை கொடுத்து பாருங்க. ஒரு தேதியோட கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப லேவியர்கள் இந்த தசம பாகத்தினாலதான் பிழைக்கிறாங்க. அதனால இங்க சொல்றாங்க, உடனே எல்லாம் ஜனங்கள் வந்து சேர்த்துட்டு எப்படி நம்ம கொடுத்தாங்க. அடுத்த பக்கத்துல இருந்த அடுத்த வசனத்தை கடைசி வரி வாசிங்களேன். ஆறு கடைசி வந்து எப்படி எப்படி வந்து வந்து சேர்ந்து சொல்லலாம். தசம பாகத்தை கொண்டு வந்து குவியல் குவியலா வந்து சேர்ந்துருச்சு. அப்ப குவியல் என்ன இருக்கும், அப்படியே கொட்டி அப்படியே மழை மாதிரி கிடக்குது, அங்க 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 கிடக்குது. அப்ப அவங்க சொன்ன உடனே ஜனங்களுடைய அந்த அந்த எஃபோர்ட்டை பாருங்களேன். கர்த்தரோட வாழ்க்கை வந்துச்சு, சரி நம்ம செய்யணும் அப்படின்ட்டு உடனே போய் செய்ய ஆரம்பிக்கனா அது குவியல் குவியலா வந்து சேர்ந்துருச்சான். அதை பார்த்துட்டு உடனே திரும்பி கர்த்தர சோதர மாட்டாங்க. அப்ப ஊழியர்கள் பாருங்க, உன்ன ஜனங்கள் சொல்லி செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஊழியர்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். உடனே கர்த்தர் சமூகத்துல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, சோதரம் பண்ணி அப்படி ஆனந்த சந்தோஷம் பண்ணி அந்த ஜோக பண்றாங்கன்னா அது யார் ஆசீர்வாதமா மாறும். அது கொடுத்த பிள்ளைகள் அந்த சபையா இருக்கு, அதை விட ஆசீர்வாதம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சபையில ஊழியர்கள் விசுவாசத்தினால ஊழியர்களுக்கு டென்ஷன் ஆகிறது, பல பிரச்சனைகள் வந்துருது. அதனால நம்ம ஊழியர்கள் என்ன பண்ண முடியல, ஒரு பிரிவா செய்ய முடியாம போயிரு. ஆனா ஆதிகால சபைகளை நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, அந்த காரியங்களை சொல்லும் போது செஞ்சவனும் ஊழியர்கள் அதனால மகிழ்ச்சி அடைந்து கர்த்தரை சூத்திரம் பண்றாங்க. தாவீது பாருங்க, முந்தின அதிகாரத்துல வாசிச்சோம், அவர் ஒரு கருத்தை ஜனங்கள்கிட்ட போய் சொல்றாரு, செஞ்ச உடனே அவருக்கு ஸ்தோத்திரம் பண்றாரு. வெளியில் போய் ஆனா ஓட்டையா இருந்துச்சுன்னா நீங்க உள்ள போட 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 அது சேமிப்பா இருக்காது, ஆனா அது வந்துட்டே இருக்கும். ஆனா மேல நெம்புனதுக்கு அப்புறம் நெம்புன்ற ஒரு லிமிட் இல்லாததுனால வர்ற அந்த பணமாட என்ன பண்ணும், வந்துட்டே தான் இருக்கும். அது மாதிரி கீழே வந்து ஓட்டையா இருக்கிறது நான் எது சொல்றேன் அப்படின்னா, நீங்க பொறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க நம்ம வந்து கொடுக்காம அடைச்சு வச்சு சேமிச்சு வச்சிடலாம் அப்படின்னு நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் அந்த ஆசீர்வாதத்தினுடைய எல்லை நீப்பாட்டப்பட்டுவிடும். ஆனா அதுவே ஒரு ஓட்டையா இருக்கிற பாக்கெட் மாதிரி நீங்க வர வர கொடுத்துட்டே இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அது இன்னும் நம்ம அவனுக்கு சேர்க்கலப்பா, அவன் எனக்காக கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் இன்னும் ஒரு ஆசீர்வதிக்கிறவருடைய எந்த எடுப்பி கொடுத்துட்டே இருப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சோ அந்த மாதிரி விசுவாச பிள்ளைங்க நீங்க கொடுக்க ஆரம்பிச்சு பாருங்க, உங்களை ஆசீர்வதிக்க யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அடுத்த வருஷத்துல இல்ல கூடிய சீக்கிரத்துல நீங்க வந்து ஒரு சாட்சியா என்ன சொல்லுவீங்க, இந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை நாங்க கேட்டோம், அன்னிலிருந்து நாங்க கத்துக்கா கொடுக்க ஆரம்பிச்சோம், கத்தர் நீங்க இப்படி வச்சிருக்கிறாரு, நீங்களும் கொடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு போய் பலரு நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. கத்தர் அப்படிதான் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நானுமே ஊழியக்காரரா இருந்தாலும் கூட நாமளும் ஒரு ஊழியக்காரருக்கு தசமாவுக்கு கொடுத்தோம். எங்களுக்கு வர வருமானத்துல இருந்து நீங்க எல்லாம் கொடுக்குற வருமானத்தை வச்சு மொத்தமா வச்சு அதுல ஒரு தசமாவுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். கத்தர் அது சாட்சியா இருக்கிறார். அப்ப யாருமே நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கறதுல விசிறித்தனம் இல்லாம நஞ்சத்தனம் இல்லாம தாராள மனப்பான்மையோட கொடுக்கும் பொழுது கத்தர் என்ன பண்ணுகிறார், நம்மை கனப்படுத்துகிறவா இருக்கிறார். அடுத்து வாசிங்க சங்கீதம் 54:6 ஐந்தாவது காரியம். The fifth one, Psalms chapter 54, verse 6. 54:6 வாசிங்க. உற்சாகமாய் என்ன பண்ணுமே பலியிடுவேன். உற்சாகமான பலியிடுதல், பலியிடுதல் என்று சொல்லும் போது படையற்பாடு நாட்களை காளைகளை ஆடுகளை இந்த மாதிரி போட்டது பலி செலுத்துறாங்க. ஆனா இந்த நாட்கள் நீங்க அப்படியெல்லாம் செலுத்தணும்னு கட்டாயம் கிடையாது, அதெல்லாம் நம்ம செலுத்தக்கூடாது. உதிர்பாட்டு நாட்கள்ல ஒரே ஒரு பலி, அது சோத்திர பலி. அல்லேலூயா. துதி பலி. அப்ப அந்த பலிகளை நீங்க செலுத்தும் போது உற்சாகமா செலுத்தும். எத்தனை பேர் வீட்டுல சும்மா இருக்கிற டைம்ல இந்த ஸ்தோத்திர பலியை செலுத்துற பழக்கம் உடையவர்களா இருக்கிறீங்க?
எந்த வழியில செய்தாலும் ஸ்தோத்திரத்தோடு என்ன பண்ணணும், வழிகளை செலுத்திக்கிட்டே செஞ்சுட்டே இருக்கணும். சும்மா இருக்கிற டைம்ல நீங்க 1000 ஸ்தோத்திர படி புஸ்தகங்கள்லாம் விற்கிறது கிடையாது, அதெல்லாம் வாங்கி வச்சு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து உங்களுக்கு இருக்கிற கிருபைகளை பெருக்கி விட்டுரும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் எல்லை என்ன பண்ணும், பெருக்கி விட்டுரும். அதனால ஸ்தோத்திர படி செலுத்துறத அதுவுமே ஒரு டயர்ட் இல்லாம நம்ம உற்சாகமா ஸ்தோத்திராண்டவரை ஸ்தோத்திராண்டவரை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திர படி மட்டும் எதுக்காக சொல்றோம்னா, அதுல 1000 டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்தோத்திரங்கள் இருக்கும். அப்படி புக்கு கிடைக்கலையா, பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி நீங்க சோத்திரம் பண்ணிட்டே இருங்க. உங்க அப்பாவை குறிச்சு யாரு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு நம்ம அப்பாவை குறிச்சு நல்லா தெரியும். அதனால நீங்க எப்படியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களோ சொல்லி 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 என்ன பண்ணுங்க, உற்சாகமாய் பலி செலுத்துங்க. கர்த்தாவே உங்க நாமத்தை துதிப்பேன், அது நலமானது, அது நல்லதுன்னு தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அதனால அவர் மாதிரி நான் ஒரு நாளைக்கு 7 தடவை துதிப்பாராம் தாவீது. இதை விடாம என்ன பண்றாரு, அதாவது சோர்ந்து போகாம துதிக்கிற பழக்கம் உடையவராயிருக்கிற தாவீது, கர்த்தர் அதனாலதான் என்ன பண்றாரு, அவரை கொண்டது ராஜாவா உயர்த்தி வச்சிருக்கிறார். அப்ப சங்கீதம் 119:8 வாசிச்சீங்கன்னா, வாயின் உற்சாக பலி அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அதனால நம்மளுடைய வாயினால செய்கிற பலியானது உற்சாகமான பலியாய் செலுத்தப்பட வேண்டும். அமைச்சு வந்து பார்ப்போம். அல்லேலூயா. சோ அந்த உற்சாக பலிகளை நீங்க வந்து கரெக்டா செய்யுங்க. இது வந்து வேற எதற்கு ஆண்டவர் ஒப்பிடுறாரு அப்படின்னா, அதையும் நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துறேன். உபாகமும் 23:23 வாசிச்சு பாருங்களேன். இந்த உற்சாக பலியானது நம்ம துதியாக மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, உற்சாகத்தினால நிறைய காரியங்களை நம்ம செய்வோம். உபாகமும் 23:23 ஓகே. நீங்க என்ன போட்ட என்ன ஒரு கட்டளை வருது அப்படின்னா, உன் வாயினால சொன்னதை நிறைவேற்றிடும். இப்போ முதல்ல வாயினால நம்ம துதி பண்றோம், ஆண்டவர் உற்சாகமா செய்யறோம், ரைட். இதே வாயினால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த உற்சாகத்துல போய் ஏதாவது செஞ்சிடறேன், அதை பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன், கத்தருக்காக அதை செஞ்சிருவேன், ஆண்டவர் எனக்கு எதை செஞ்சுட்டாருன்னா அதை பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த உற்சாகத்துல, எப்படி உற்சாகத்துல வாய் சும்மா இருக்க முடியாம விட்டுருவாங்க. இப்ப இது வந்து நீங்க ஒரு சில நேரம் மறந்துடலாம், இல்ல பாஸ்டர் மறந்துடுவாரு, எல்லாரும் மறந்துடலாம். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தரை உற்சாகத்துல சொல்லும் போது அவரும் உற்சாகமா கேட்டுட்டு இருக்கிறார். பரவாயில்லையே, இந்த அளவுக்கு உற்சாகமா செஞ்சுட்டாங்கப்பா கொடுத்துல, வெரி குட் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிடுவாரு, அந்த எதுக்காக நீங்க பொருத்தன பண்ணிக்கலோ அந்த காரியத்தை ஒருவேளை செய்து முடிச்சிடலாம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, உன் தேவனாய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தன பண்ணி சொன்ன உற்சாக வழி, இந்த இடத்துல அந்த வார்த்தை வந்துச்சா, உற்சாக பலி. தாவீது உற்சாகமா பலி செலுத்துறேன்னு சொன்னாரு. இப்ப பலி செலுத்துறதுல இதுவும் அடங்கிடும். நீங்க பொருத்தனை பண்றது கூட ஆண்டவர் பலியாய் ஏற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு அனைவர் வந்து அது தவறாய நினைச்சுக்கிறாங்க, என்னடா நீ பொருத்தனை பண்ணா ஆண்டவர் நீ அதை செய்தா நான் அதை செய்வேன் அப்படின்னு, என்ன ஆண்டவருக்கு நீங்க லஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி தவறுதலா சொல்லிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது, பொருத்தனை பண்றது பைபிள் பிரகாரம் சரி. அண்ணாள் போய் தேவ சமூகத்துல ஒரு பொருத்தனை பண்றாங்க, ஆண்டவர் சமூகம் ஆண்டவரே எனக்கு நீங்க ஒரு குமாரனை கொடுத்தா அந்த பையனை நான் உங்களுக்கே கொடுக்குறேன். அப்ப அந்த பொருத்தனை ஆண்டவர் கனம் பண்ணி ஒரு குமாரனை கொடுக்குறாரு, அவர் அதே மாதிரி செய்யறா, அதுக்கு பின்பாடி 7 பேர் பிறந்துடுறாங்க. அழிவுமையா. அப்ப அது பொருத்தனை வந்து நல்லதுதான், வேதாகமத்தின்படி அது நல்லது, அது ஒரு உற்சாக பலி என்று வேதத்துல போடப்பட்டிருக்கு. அப்ப நீங்க உற்சாகமா பலி செலுத்துறீங்க, ஆண்டவர் துதிக்கிறீங்க, அப்ப அதே டைம்ல உற்சாகமா பொருத்தனை பண்ணிடுறீங்க, சரி, அது தவறே கிடையாது. பொருத்தனை பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது, பொருத்தனை பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, நீங்களா பண்றீங்க அதனால தவறும் கிடையாது. ஆனா பண்ணதுக்கு பிற்பாடு அதை நீங்க செய்து முடிச்சிடறீங்களா, ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சு பண்ணவே எனக்கு நீங்க சுகத்தை கொடுத்துட்டா நான் இதை செஞ்சிடறேன்ப்பா அப்படின்னு ஒருவேளை சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு தான் பொருத்தனை. ஆண்டவரே எனக்கு இந்த வேலையை நீங்க கொடுத்தீங்கன்னா முத மாச சம்பளத்தை கொடுத்துறேன் சொல்லியிருக்கீங்களான்னு தெரியல, சப்போஸ் பல பேர் சொல்லுவாங்க கொடுத்துறேன்னு சொல்லியிருப்பீங்க, அப்ப ஆண்டவர் அதை கணம் பண்ணி வேலையை கொடுத்துருவாரு. அப்ப முத மாச சம்பளம் கொடுத்தீங்களான்னு யோசிச்சோம், அது எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு, ஆண்டவரே எனக்கு இந்த வருஷத்துல இந்த காரியத்தை நீங்க செய்யுங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்காக அதை நான் செய்வேன். இப்படி பல பொருத்தனைகளை நம்ம செஞ்சிடறோம், உற்சாகப்படிகளை செலுத்துறோம், அதை நீங்க செலுத்தியே தீர்ப்பாக வேண்டும் என்பது கட்டளை. பொருத்தனை செய்யணுன்றது கட்டளை கிடையாது, ஆனா பொருத்தனை செஞ்சுட்டீங்கன்னா யூ மஸ்ட் டு தட், அது கட்டளை.
அப்போ அது செய்யலன்னா நீங்க வாங்கிக்கிட்டீங்க. அதுக்கு பின்னாடி எல்லாம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். அப்ப கர்த்தர் இப்போ அதை உங்களை நினைவுபடுத்துகிறார், வாயில் உற்சாகப்படி. உற்சாகமா நம்ம செய்யற காரியங்களை ரொம்ப கவனமா செய்யணும். ஏதாவது சப்போஸ் நீங்க மறந்து இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நினைவுபடுத்துறாருன்னு சொன்னால் அதை வந்து செய்து முடிச்சிருங்க. அதனால கூட ஒருவேளை சம்டைம்ஸ் பிளஸிங்ஸ் பிளாக் ஆயிருக்கும். அப்ப அதெல்லாம் நீங்க செஞ்சு கூட ஒவ்வொரு அடைப்பட்ட வாசகர்கள் நீங்க என்ன பண்றீங்க, திறந்துக்கிட்டே வரீங்க, உங்க கையினாலே நீங்க திறக்கிறீங்க. அப்ப அப்படிதான் கத்துற ஆசைக்குள்ள திறப்பார். அல்லேலூயா. அப்ப அந்த அடைப்பட்ட வாசகம் திறக்கப்படும் பொழுது முழுமையான ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். ஆறாவது காரியத்தை நம்ம வாசிக்கலாம், உற்சாகமாய் வேற என்ன நம்ம செய்யணும். ரோமர் 12:8 வசனத்தை வாசிக்கலாம். ஓகே. இப்ப 12:8 கடைசியா பவுல் உபதேசம் பண்ணிட்டு வரையில ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்யப்படவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே உற்சாகம் பாருங்க, உற்சாகம் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு உற்சாகம் வருதா? நீ கிளைமேட்டு கரெக்டா, நல்ல கிளைமேட் கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு இயற்கையான சூழ்நிலை, அதனால டயர்டு கண்டிப்பா நமக்கு வராதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு செய்தி கொண்டு போகலாம்ல. ஓகே, ரைட். வெளியில போனாலும் மழை தான், நினைச்சிட்டு தான் போவீங்க. அதனால கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பது நல்லது. அப்ப இங்க பவுல் சொல்றாரு, இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்யப்படவன். அப்ப இரக்கம் பண்றதுல ஒரு உற்சாகம். ஏன் இரக்கத்தை மட்டும் இங்க மென்ஷன் பண்றாரு? பல காரியங்களை நம்ம கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் விவரமா இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் புதுசா இருக்குது. ஆனா கஷ்டம்னு கிடையாது, ஈஸியான வேலை தான். ஆனா அனைவருனாலும் நம்மளால செய்ய முடியுது. இரக்கம் செய்யறதுல உற்சாகமா இருக்க. அப்ப உதாரணத்துக்கு எப்படி எடுத்து கூடலாம், ஒரு பிச்சைக்காரர் வராரு, இல்ல ரோட்ல நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, பஸ்ல போயிட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு பிச்சைக்காரங்களையாவது நீங்க பார்க்காம உங்களால எந்த பஸ் ஸ்டாண்டையும் கிராஸ் பண்ணிட முடியாது. யாராவது ஒருத்த மாதிரி கண்டிப்பா கை நீட்டிடுவாங்க. சோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது, இல்ல 1 ரூபாய் கொடுக்கும்போது எப்படி நீங்க கொடுக்குறீங்க? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கேட்கறேன். சம்டைம்ஸ் அடுத்தடுத்து பிச்சைக்காரன் வந்தாங்கன்னா நம்மள எல்லாமே முகம் சுழிச்சிருவாங்க. ஆடா இருந்துருக்கு, என்னடா இது எப்படி வந்து மாட்டாமே. மதுரை பக்கம்லாம் போனீங்கன்னா ஒரு பஸ்ல ஏறி உட்காந்துட்டீங்க அப்படின்னா அந்த பஸ் மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் வெளியே காண்றதுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளார எப்படியும் ஒரு 5-6 பேரை நீங்க வந்து கண்டிப்பா சந்திச்சே ஆகும். வந்து அப்படியே பஸ்ல கால வந்துருவாங்க, அது கால உழுதுலேயே ஒரு பஸ் இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு சின்ன பிள்ளைங்களா வந்து காலை வளர்ந்துருவாங்க, நமக்கே பாவமா இருக்கு. இந்த நம்ம வேதேஸ் மாதிரி இருக்கிறப்போ எல்லாம் வந்து காலை வளர்ந்துருவாங்க, அண்ணன் ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு. வெளியே பஸ் ஸ்டாண்ட்லயும் நம்ம நடக்க முடியாது, பஸ்ஸுக்குள்ளேயும் உட்கார முடியாது. அப்ப இப்படியே வந்து நம்மளை சூழ்ந்துருவாங்க. ஸோ இப்படிலாம் இருந்தாலும் கூட நம்ம ஒருவேளை இதுவரைக்கும் முகம் சூழிச்சிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களால் கொடுத்து ஒரு 2 ரூபா தான் நம்ம கொடுத்து போறோம், 1 ரூபா தான் கொடுத்து போறோம். அது கொடுத்தா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், ஒரு முகம் சுழிக்காம நம்ம செஞ்சுருவோம். அழிஞ்சுமையா. அது போக வீட்டு தேடி வருவாங்க, ஒரு சிலர் வந்து ஏதாவது பழைய துணி இருக்காமா, சாப்பாடு இருக்காமா கேட்கறாங்க அப்படின்னா உங்களால முடிஞ்சதை நீங்க செஞ்சிருங்க. இல்ல அப்படி எதுவுமே இல்லையா, அவ்வளவு 10 ரூபா இல்ல ஒரு 5 ரூபா எவ்வளவு கொடுக்குறோமோ அதை கொடுக்கறத நம்ம என்ன பண்ணணும், உற்சாகமா செய்யணும்னு கத்தர் சொல்றது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இரக்கம் என்பது கத்தருடைய குணாதிசயம், இவ்வளவு முக்கியமான ஒன்று. அவர் இறக்கப்பட்டதுனாலதான் இந்த கூடவத்துக்கு வந்தாரு, இறக்கப்பட்டதுனாலதான் மறிச்சாரு, இறக்கப்பட்டதுனாலதான் உங்களை என்னையும் அவர் என்ன பண்ணாரு, பாவிகளா இருந்ததுனாலும் இருந்த போதிலும் நம்மளை என்ன பண்ணாரு, தூக்கி அவர்களையா மாத்திக்கிட்டாரு. அந்த இறக்கம் மாத்திரம் இல்லைன்னா அவர் ஒரு அற்புதமும் செய்ய முடியாது, ஒரு காரியத்தை அவரால் செய்ய முடியாது. ஒரு குருடனை பார்க்கும்போது முதல்ல அவரை படுறது இறக்கம். ஆனா குருடனா போயிட்டான், இவ்வளவு வருஷம் அவன் எவ்வளவு பாடுபட்டிருப்பான், கண்ணு தெரியாம வாழ்ந்துருக்கிறானே, ஒரு மன முருந்து அவருக்கு வந்துடும். அப்ப உடனே அந்த இறக்கத்தோட போய் செய்யும் போது அந்த அற்புதம் உடனே நடக்குது. ஒரு சப்பானிய பார்க்கும்போது ஒரு இறக்கம், அவர் அறியாம ஒரு இறக்கம் வந்தது. ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீ, ஒரு உபச்சார ஸ்திரியை பார்க்கும்போது ஒரு இறக்கம், எல்லாம் எப்படி ஒதுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு மத்தவங்கலாம் கல் ஏறணும் நின்று இருக்கிறான், ஆனா அவர் மட்டும் இறக்கத்தோட பார்க்கிறாரு. அப்ப அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நீங்க, அவர் வாக்கு பண்ணியிருக்காரு 1000 தலைமுறை மட்டும் நான் உனக்கு இறக்கம் செய்யறவனா இருக்கிறேன். அப்ப அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நீங்க எப்படி இருக்கணும், இறக்கமா இருக்கணும். அவர் 1 தலைமுறை 2 தலைமுறை இல்லையா, 1000 தலைமுறை ஆனாலும் நான் உனக்கு இறக்கம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு அவர் வாக்கு பண்ணிக்கிறாரு.
ஆனா அவர் ஆராய்ச்சி நம்ம இறக்கம் கொஞ்சமாக இறக்காமல் இருந்தா நம்ம பார்த்துக்கணும். இறக்க போனா நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இறக்க செய்கிறவர்கள் நீங்க என்ன பண்ணணும், உற்சாகமுடையதா இருந்து பாருங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். அதுக்கு நான் ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறது விரும்புறேன். லூக்கா 10 அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளலாமே. நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ, உங்களுக்கு நான் அதை ஞாபகப்படுத்த விரும்புறேன். லூக்கா 10 அதிகாரத்துல முதல்ல 2 வசனத்தை வாசிப்போம், அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணியத்தை நான் சொல்றேன். 36-37 வாசிங்களேன். ஒரு மனுஷனும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்ப ஏசப்பா ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னா அவருக்கு இருக்கிற ஒரு ஒரு ஸ்டைல் என்ன அப்படின்னா, உவமையை சொல்லி புரிய வைப்பார். உவமை அப்படின்னா ஒரு கதை, ஒரு சிம்பிளா ஒரு கதையை சொல்லி இதான்ப்பா நான் உனக்கு சொல்ல வரேன் அப்படின்றத அழகா சொல்றவரு நம்ம ஏசப்பா ஏசுசாமி. அழிமையா அழிமையா. அப்ப அவர் எளிமையா பிரசனம் பண்ணாராம். அந்த புலவருக்கு வந்த நாட்கள் ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாமர எளிய மக்கள். அவர் வந்தவனே பெரிய ஐஸ்வர்யவான் பணக்காரர்கள் உயர் பதவியில் இருக்கிறவங்கதான் ஏசப்பா தேடி போனாரெல்லாம் வேதத்துல இல்ல. எங்க ஒருவன் பாமர எளிய மக்களா இருக்காங்க, கிராமங்களா இருக்குதோ அங்கதான் இயேசு நிறைய நடந்து போன. அப்ப கிராமம் இருக்கவங்களை போய் கத்தர் உங்களை இப்படியாவது வந்து ஆசீர்வதிப்பார் அப்படின்னா சொன்னோம்னா அவங்களுக்கு விளங்காது. அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரீச்சிங் ஸ்டைலை நம்ம மாத்திக்கணும். அப்ப இயேசப்பா அழகா சொல்லி கொடுக்குறாரு, ஒரு கதை சொல்றாரு அவனுக்கு. அப்ப எதை குறிச்சு அந்த கதை அப்படின்னா இறக்கம் செய்யறதை குறிச்சு. அப்ப அந்த கதையை சொல்லிட்டுதான் அந்த கேள்வி கேட்கிறாரு. இப்ப இந்த 3 பேர்ல யாருப்பா இறக்கம் செஞ்சது அப்படின்னு கேட்கும் போது உனக்கு என்ன தோணுதுங்கும் போது அவன் சொல்றான், அந்த கடைசியா செஞ்ச இறக்கம் செய்யறதுக்கு ஒருத்தர் வந்தாருல அவரு தான் அப்படின்னு அவன் பதில் கொடுக்குறான். அப்ப அது என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச கதை தான். ஒரு மனுஷன் எங்க இருந்து எங்க போறான்னா, முதல் அதாவது 30 வசனத்துல வாசிங்க அப்படின்னா எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறான். அவன் சூஸ் பண்ண பிளேஸே ஃபர்ஸ்ட் தெரியல. எருசலேம் என்பது சமாதானத்தின் நகரம், எரிகோ என்பது சாபத்துக்குன்னு குறிக்கப்பட்ட இடம். எதுக்கு சமாதானத்துக்கு எதுக்கு சாபத்துக்கு போயிட்டு இருக்காம நரகத்துக்கு ஒரு நிகராக ஒப்பிடப்படுகிறது எரிகோ. அப்ப அதை விட்டுட்டு அங்க போனான். சரி சூஸ் சாய்ஸ் சரியில்லை, சரி போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கையில கல்லர் கையில் ஆகப்பட்டவர். கல்லர் என்பது திருடர்கள். ஆமா, அப்புறம் தவறான இடத்துக்கு போனா திருடர் இருக்கதான் செய்வாங்க. அது தெரிஞ்சே போனா என்ன பண்றது, கல்லர் கையில ஆகப்பட்டவாங்க. இன்னைக்கு அனைவரும் அப்படிதான் தெரிஞ்சே செய்வாங்க. அது பாத்துக்குவோம் என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம். இந்த வேலை செய்யதான் இது நடக்கும் நல்லா தெரியும், ஆனாலும் சரி பாத்துக்குவோம் அப்படின்னு போறது. அப்ப அந்த மாதிரி போனா அனுபவிச்சுதான் ஆகும். அப்ப ஒரு போனானா அடிச்சு போட்டு தொம்சம் பண்ணி உயிர் மட்டும் இருக்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப அதே வழியில என்ன பண்றாங்க, 3 நபர்கள் வருகிறார்கள். அப்ப அந்த 3 பேர்ல முதல்ல வர்றவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசாரியன். இப்ப இதுலயும் ஆசாரியர்கள் வந்துட்டாங்க. இந்த பிரச்சனை ஃபுல்லாவே ஆசாரியர்கள் எழுதி வந்துட்டே இருக்கிறாங்க பாருங்களேன். அப்ப ஆசாரியர் வர்றாங்க, அவனை பாக்குறாங்க. ஆனா அவன் கிட்ட போகல, எதமோ காயமாயிருக்கிறானே, சரி இவனை எதுக்கு நம்ம பார்த்துட்டு அப்படின்னு போயிட்டாங்க. அப்ப அவர்கிட்ட என்ன இல்லை, இறக்கம் செய்யக்கூடாதுன்னு இல்லை, அந்த இறக்கம்னால என்ன வந்தால தேவையான அவனுக்கு போய் தோறான் அப்படின்னு போயிட்டாரு. அப்ப அவரு ஆசாரியர் தற்செயலா வந்திருக்காரு போயிட்டாரு. அடுத்த ஒருத்தர் வர்றார் யாரு, 32 வசனத்துல லேவியர், அதாவது ஆசாரியர்களுக்கு அசிஸ்டன்ட் பாய். ஆசாரியர் பாஸ்டர்ஸ் அப்படின்னா லேவியர் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ். இவ்வளவு தொழில் ஊழியம் முடிச்சிட்டு போறாரு, பயங்கரமான ஊழியம் பண்ணிருக்கோம். அவர் வேலை என்ன பண்ணாரு நமக்கு தெரியல. அப்ப அந்த வழியை புரிஞ்சுக்கிறாரு, பாக்குறாரு. பார்த்துட்டு முக்கியாவையாடா எருசலேம் எப்படி அவனால் எரிகோவுக்கு போவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவரும் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, இறக்கப்படல உனக்கு இது தேவையானான்னு சொல்ல. இப்ப 2 பேரும் தாண்டி இன்னொரு புதுசா உள்ள ஒருத்தர் வர, அவர் சமாரியன். அழிமையா. அப்ப சமாரியன் வந்து பார்க்க உடனே அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க பாருங்க. அவனை கண்டு முதல்ல என்ன பண்ணாரா, மனது உருகினார். அப்ப யாருடைய கேரக்டர் ஈக்குவலா இருக்கு சமாரியன்?
இயேசுவோட கேரக்டர். அவருக்கு அதனாலதான் ஃபாதர் வந்து இந்த சமாரியனா இயேசுவா நினைச்சு பாடிப்பார். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அப்ப சமாரியன்றது இயேசுக்கு நல்லாட்டமாய் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல இயேசுப்பா வந்து அவருக்கு அப்படியே பெருமையா சொல்லிக்க முடியாது. அதனால அந்த எக்ஸாம்பிள்ல சமாரியான கொண்டாந்து ஒரு கதையை சொல்றாரு. அப்ப அவன் பார்த்தோட முதல்ல மாட்டது உருவி கிட்ட போகிறார். அவங்க எல்லாம் யாரும் கிட்ட போகல, எல்லாம் பார்த்துட்டு எட்ட போயிடறாங்க தூரம். ஆனா இவர் மட்டும்தான் கிட்ட போய் என்ன பண்றாரு, அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து அந்த காயங்களை கட்டி அப்புறம் என்ன பண்றாரு, அவனை தன் சுய வாகனத்தின் மேல ஏற்றி சக்கரத்துக்கு கொண்டு போய் பராமரிக்கிறார். அப்போ ஒரு டாக்டர் இல்லைன்னா ஒரு தாய் பாசம்னு சொல்லலாம், ஒரு அம்மா செய்யற வேலையை இங்க வந்து யாரு செஞ்சிருக்கிறாரு, சமாரியன் செய்யலையா. அப்ப எவ்வளவு பராமரிப்பு ஒரு கரிசனையோட இது செய்யணும்னா அந்த மனுஷனுக்கு நிச்சயமா இறக்க போன இல்லாம செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அதுல இருந்து கட்டுப்பட வேண்டியது இப்படிப்பட்ட இறக்கம் செய்யறதுல நீங்க உற்சாகமா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோட்லயோ எங்கேயோ ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, எத்தனை பேர் போய் அவரை ஃபர்ஸ்ட் தூக்கி விட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றீங்க. ஆனா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணா நம்ம நம்பர் ஆயிரும் ஆயிட்டு கேள்வி கேட்பான் கேஸ் ஆயிரும் அப்படின்னு பயந்துகிட்டு நிக்கிறோமா ஜனங்களோட சேர்ந்துட்டு, இல்ல இந்த சமாரியன் மாதிரி கிட்ட போய் அவனை தோட சுட்டு தண்ணி கொடுத்து நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்யறோம். அப்ப அந்த அளவுக்கு நீங்க எப்படி செய்யறீங்கன்றதை கர்த்தர் பாக்குறாரு. ஜனங்களும் பார்த்து என்ன அவன் அறிவித்தவனா இருப்பான், அவங்க இவன் போய் அவனுக்கு செஞ்சுட்டு இருக்கான் இவன் தான் கேஸ் தான் மாட்டான்னு சொல்லி அவங்க எல்லாம் அவங்களை ஒரு மாதிரி பேசலாம், அதை பத்தி மேட்டர் இல்லை. ஆனா கர்த்தருடைய பார்வையில நீங்க விசேஷித்தவர்களா இருக்கீங்களா, நீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா ஏசப்போடைய கேரக்டருக்கு ஈக்குவலா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அவர் அதுதான் செஞ்சிருக்காரு. அதை செஞ்சு அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு தேவையான செலவை கொடுத்துட்டு மேல செலவு வச்சுன்னா அதை திரும்பி வருவேண்டா என்கிட்ட நீங்க சொல்லுங்க, நான் வந்து உனக்கு அதையும் அப்ளை பண்றேன்னு சொல்லி ஒரு செட்டில் பண்ணிட்டு போறாரு. அப்ப அந்த ஒரு இரண்டு குணம் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்க கடைசியா இது எங்க தெரியுமா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் வாசிங்களேன். யாக்கோபு 2:13 வாசி பாருங்க. இரக்கம் செய்யும் பொழுது உங்களுக்கு எங்க இது நன்மையா முடியும் என்பதை யாக்கோபு சொல்ற. அவ்வளவுதாங்க விஷயம். என்ன சொல்லியிருக்காரு, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாயத்திற்கு கிடைக்காது. அதாவது நீ ரசிக்கப்பட்டவனுக்கு ரசிக்கப்படாதவனுக்கு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவம் அல்லாதவனுக்கு அப்படின்னு நீ யாக்கோபு சொல்லல, டைரக்டா அடிக்கிறது. என்ன அடிக்கிறாரு, இரக்கம் செய்யாதவன். அப்ப அது யாரா வேணாலும் இருக்கலாம், நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி ரசிக்கப்பட்டவனா இருந்தாலும் சரி கத்தருடைய வார்த்தை கேட்கலாம் இருந்தாலும் சரி அன்பு பாசல நிரம்பி ஜெபிக்கிறவனா இருந்தாலும் சரி பயங்கரமா உழைப்பு செய்யறவனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இரக்கம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா நியாய தீர்ப்பு அன்னைக்கு இந்த இரக்கமானது மேன்மை பாராட்டும். ஒருவேளை உங்களை அறியாம நீங்க தவறு செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவறுக்காக நீங்க வந்து மன்னிப்பு கேட்கல ஆண்டவர் சமூகத்துல, அதுக்குள்ள ஆண்டவர் வருகை வந்துடுச்சு, ஆண்டவரோட வருகை எதிர்கொள்ளப்பட்டுட்டீங்க, இப்ப நியாயத்துக்கு தோணுச்சு, ஆண்டவர் நீதி உள்ளது தப்பு செஞ்சுட்டா கரெக்டாக உறுதி. அப்ப பரலோகத்துக்குள்ள போறதுக்கு ஒரு இடத்துல நீங்க குறைபாடா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, இப்ப இந்த இடத்துல உதவி செய்யறது என்னவா இருக்கும், நீங்க செஞ்ச இரக்கங்களும் தர்மங்களும் தான் உங்களை அந்த டைம்ல காப்பாற்றும். எப்படி ஒரு ஃபெயில் ஆகிற மாணவனை எடுத்துக்கலாம், 35 எடுத்தா பாஸ் ஆனா 34 தான் வருது, 1 போட்டா அப்படி தாண்டி போயிடலாம், ரேங்க் கிடைச்சிடும். இப்போ 1 கிடைக்காம நமக்கு ஒரு அவமானம் தானே அப்படின்னு இருக்கும்போது அந்த 1 என்ன மார்க்னு சொல்லுவாங்க, கிரேஸ் மார்க். அப்ப அவனோட நடவடிக்கையை பார்த்து நல்ல பையன் தானே சே ஏதோ தவறிட்டான் அப்படின்னு டீச்சர் பார்த்து போடலாம் போட்டலாம், ஆனா அவர் பார்த்து அவர் போடலன்னா அந்த கிரேஸ் மார்க் கிடைக்காது. அதே மாதிரிதான் ஆண்டவர் பார்த்து உங்களை மன்னிக்கணும்னு நினைச்சாருன்னா மன்னிச்சு உங்களை உள்ள விடலாம், அந்த செயல்படுகிறது தான் அந்த கிரேஸ். அப்ப நீங்க மத்தவங்களுக்கு காட்டின கிரேஸ் அங்க வந்து உங்களுக்கு காண்பிக்கப்படும். அதே இல்லையா, அதனாலதான் இறக்கம் செய்யறத உற்சாகமா இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப அதுல நீங்க செஞ்சு பாருங்க, நியாயப்பிரமாணத்தை அன்னைக்கு அந்த நியாயத்திற்கு பண்ணிக்கு இறக்கம் மேன்மை போராட்டக்கூடியதான் இருக்கும். அதே இல்லையா, அந்த இறக்கத்தை நீங்க கரெக்டா உங்களுக்கு
வருத்துறாரு. நீ பரவாயில்லப்பா, நீ இரக்கமா இருந்த, ஜனங்களை பார்க்கும்போது மனதுரை நீ செஞ்ச, அதை பார்க்கும்போது நானே அப்படியே அதிர்ந்து போனேன், அந்த அளவுக்கு நீ இரக்கம் செய்தாய் அப்படின்னு சொல்லி நம்மளை பாராட்டி என்ன பண்ணுவாரு, கர்த்தர் அவருடைய சன்னிதானத்தை நம்மளை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இன்னைக்கு இதனாலவே இதை வச்சுதான் நிறைய ஊழியங்கள் இருக்கு, பத்தே மெய்ய ஊழியங்கள் இப்படின்னா பல ஊழியங்களை நம்ம பார்க்க முடியும். அவங்க என்னன்னா இந்த மாதிரி குஷ்டரோகிகளுக்கு போய் அவங்க அவங்களை கழுவி விட்டு அவங்களை சுத்தம் பண்ணி அவங்களுக்கு உடுத்து விட்டு அவங்களை எல்லா பராமரிப்பும் செய்யறதுக்குமே ஊழியர்கள் இருக்காங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களே இந்த வசனத்தை வச்சுதான் ஊழியம் பண்றாங்க. அப்ப இரக்கங்களை செய்யும் போது கர்த்தருடைய பார்வையில நம்முடைய இரக்கத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு முடிக்க போறேன். 1 Corinthians 9:16 வாசித்து ஏழு வகையான காரியங்களை உற்சாகமா நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். கடைசியா 7வது காரியம் எதுலயும் நம்ம உற்சாகமா இருக்க வேண்டும். 1 Corinthians 9:16-17 நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. எப்படி செய்தால்? சுவிசேஷத்தை என்ன பண்ணணும்? பிரசங்கிக்க வேண்டும். பிரசங்காது இருந்தால் நான் எனக்கு ஐயோ. அப்ப ஏனால தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, சுவிசேஷத்தை உற்சாகமாய் நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுங்கள். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒருபோது நீங்க சோத்து போயிட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை போய் சொல்லுங்க, அதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு நட்சத்திரம் ஒளிக்காரங்க பைபிள் காலேஜ்லயே படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, அவங்களாலதான் பிரசங்கம் பண்ண முடியும், சுவிசேஷம் சொல்ல முடியும். என்னால எப்படி முடியும்? நான் எப்படி? எனக்கு அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையே. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் அழைக்கும் போது அதுதான் சொன்னான், ஆண்டவரே நான் திட்டினாலும் மத்த நாளும் இருக்குப்பா, என்னால எப்படி முடியும்? அப்ப இன்னைக்கு அநேக சாக்கு போக சொல்லிட்டு ஆண்டவர் தவறு தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் தவிர அது வேலைக்கே ஆகாது. நீங்க என்னதான் குறைபாடா இருந்தாலும் சரி, அந்த குறைபாடு உள்ளவர்களதான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறாரு. ஆண்டவர்களும் ஞானமானவர்களை தேர்ந்தெடுக்கிற பைக்கியத்தை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நாங்களும் பைக்கியமா பிறகு கருதப்பட்டாலும் கூட உங்களை என்ன நம்பிதான் கர்த்தரை பொறுப்பப்படுத்திருக்கிறாரு. அப்ப இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய இந்த பொறுப்பை நம்ம உற்சாகமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். உற்சாகமாக போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. எப்படி இறங்க செஞ்சா ஒரு பலன் இருக்கும், இதுக்கு ஒரு பலன் இருக்கு. எதையுமே நீங்க செஞ்சுட்டு அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்காது அப்படின்லாம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்த கர்த்தருடைய சபையில கர்த்தருக்காக நீங்க அவருக்காக வாழ்க்கையில செய்வீங்களோ ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் பேருக்கார கணக்கு வச்சு ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஒன்னையும் அவர் மிஸ் பண்ணிட மாட்டார். ஒருவேளை டைம் எடுக்கலாம், ஆனா அதுக்குன்னு ஆண்டவர் அந்த மறந்துட்டாரு நம்ம சொல்லிட முடியாது. நேரம் வரப்பொழுது நீங்க மறந்துடுவீங்க, ஆனா அவர் எழுதி வச்சு கரெக்டா அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க? பிரசங்கம் பண்ணுங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 8:4-5 வாசிங்களேன். இதோட நான் முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் என்பது சபைகளுக்கு துன்பமான ஒரு சமயம். அப்ப அந்த டைம்ல என்ன பண்றாங்க? 4:5 வாசிங்க. சிதறி போனவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஏன் சிதறி போயிட்டாங்க? 1வது வசனத்துல அந்த சபையை உண்டு இல்லாம பண்ணணும், சபையில் இருக்கிறவர்களை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன ஆகுது? எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க? சிதறி போறாங்க. யூதேயா சமரியா தேசங்களிலே சிதறப்பட்டு போனார்கள். அப்ப சபைகளுக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு. ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு சோதனையான ஒரு இக்கட்டான நிலைமை தான், ஒரு துக்கமான சம்பவம் நடந்துருச்சு. அப்ப விசுவாசிகள் வந்து சிதறி போயிட்டாங்க. சபைகளுக்கு கூட முடியல, ஏன்னா வெளியில நிறுத்தம் அடி தடி எல்லாம் நடக்குது, சபையை நொறுக்கி தள்ளிட்டாங்க. அப்ப அந்த டைம்ல விசுவாசிகள் வந்து அவ்வளவுதான்டா, இன்னைக்கு சோழி முடிஞ்சிச்சு, ஆண்டவர் சபையிலே நொறுக்கிட்டாங்க, கர்த்தர் நம்மளை கை கட்டாரு அப்படின்னு போயிட்டு அவங்க அதோட சபையில இம்பார்ட்டன் விடல. சிதறி போன ஒவ்வொருவனும் சிதறி போன என்ன பண்ணிட்டான்? போய் சுவிசேஷத்தை பிரசங்கிட்டாங்க. அல்லேலூயா.